வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 11, 12, 13 மூன்று வசனங்களை வாசிப்போம். இது நமக்கு யாவருக்கும் தெரிந்த வசனம். Revelation chapter 22 verses 11, 12 and 13. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயம் செய்யட்டும். அசுத்தமுள்ளவன் அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். இது யோவானுக்கு 7:90-96 இடையில் பற்போ என்ற தீபில் வைத்து தேவன் வெளிப்படுத்திய ஒரு சத்தியம். This is a truth God revealed to John the Apostle between AD 90 and 96 in the Isle of Patmos. அந்த பற்போ தீபில் யோவான் 4 ஆவிக்குள்ளானார். 4 in the Isle of Patmos John was in the spirit. ஆவிக்குள்ளானார்னு சொன்னா டிரான்ஸில் போனார். That means he was on a trance. மலையாளத்தில் ஆத்ம விவசத. In Malayalam it is called ஆத்ம விவசத. இங்கிலீஷ்ல டிரான்ஸில் போறோம். In English it is called ஆவி நிரம்புவல் ஆவி நிரம்புறது அல்ல. This is not like we get filled in the spirit. அது ஆவியில் நிரம்புவது. இது ஆவிக்குள்ளானார். He was in the spirit means he was on a trance. மலையாளத்தில் ஆத்ம விவசத. அப்படி உண்டாயிற்று. 4 he was in the spirit on a trance. செல்ல சொல்றாங்க யோவான் 4 தானே ஆவியில் நிரம்பினாரு. நான் எத்தனை முறை நிரம்புறேன் அதல்ல. Some people say அத விளங்கிக் கொள்ளுங்க. John got filled in the spirit only 4 I am filling in the spirit many times. That is not that. 4 அவர் ஆவிக்குள்ளானார். ஆத்ம விபசதியிலானார். He was in the spirit 4 means he went on a trance. முதலாவது வெளிப்படுத்தினர் 10 First instance we see Revelation chapter 1 and verse 10. அப்போதே உயர்த்தெழுந்த இயேசுவே அவர் தரிசனத்தில் கண்டார். At that time he saw the resurrected Jesus in a vision. 7 சபைகளை குறித்துள்ள தூதும் வெளிப்பட்டது. He also received the revelation or the messages to be given to the 7 churches. முதலாம் முறை ஆவிக்குள்ளான போதுள்ள ஆசீர்வாதம். That is the experience of the blessing he got during the first trance. இரண்டாம் முறை வெளிப்படுத்தின 4:2 வாசிக்கும் போது செகண்ட் ட்ரான்ஸ் வி ரீட் அபவுட் இட் இன் ரெவலேஷன் சாப்டர் 4 அண்ட் வெர்ஸ் 2 என்ன வாசிக்க அவர் ஆவிக்குள்ளானார் இனி சம்பவிக்க போகிறதை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பரலோகம் திறக்கப்பட்டது. Heavens were open and he heard a voice saying come up hither and I will show thee things which must be hereafter and he was in the spirit immediately. உபத்திரவ காலத்தை குறித்தும் மகா உபத்திரவத்தை குறித்தும் உள்ள விஷயங்கள் தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். God spoke to him and revealed the things about the tribulation and the great tribulation. அதாவது 6:7, 8:9, 15 விஷயங்கள் வெளிப்பட்டது. Revelation chapter 6, 7, 8, 9, 15, and 16 the things were revealed. உபத்திரவத்தை குறித்தும் மகா உபத்திரவத்தை குறித்தும் உள்ள விஷயங்கள் வெளிப்பட்டது. The matters pertaining to the tribulation period and the great tribulation. இனி 3 முறை ஆவிக்குள்ளானார். The third time he was on a trance. வெளிப்படுத்தின 17:2 வாசிக்கும் போது reading Revelation chapter 17 and verse 2 வெளிப்படுத்தின 17:2 Revelation 17:2 அவர் ஆவிக்குள்ளானார். He was in the spirit. விழுந்த சபையை குறித்து தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். God revealed to him about the fallen church. மர்மம் மகதியாம் பாபிலோன். That is Babylon, the great mystery. அதுதான் விழுந்த சபை. That is the fallen church. அந்த அவள் ஒரு ஒரு மிருகத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். She is seated upon a beast. அந்த ராஜ்யமானது 7 மலையில் காணப்படுகிறது என்று யோவான் சொன்னார். John says that that kingdom was located upon 7 mountains. Even today that kingdom and that church is seen upon those 7 mountains. ஏதெல்லாம் 7 மலைகள்? What are those 7 mountains? அது காபிட்டோலின், அவண்டைன், பலண்டைன், எஸ்கலன், விமினர், எஸ்கலல் என்றதான 7 மலைகள். The 7 mountains. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இன்றைக்கும் அந்த மலையிலே அந்த ராஜ்யமும் சபையும் உண்டு. That mountain today also that kingdom and that church is seen about that mountain. அந்திகிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை மனவாட்டியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. That church is preparing the bride of the antichrist. அதனால்தான்
எக்யூமெனிசம் மூவ்மெண்ட் மூலமாகவும் த்ரூ எக்யூமெனிசம் மூவ்மெண்ட் பிறகு வேர்ல்டு கவுன்சில் கான்பரன்ஸ் மூலமாகவும் த்ரூ வேர்ல்டு கவுன்சில் கான்பரன்ஸ் மற்ற பலவிதமான கூட்டங்கள் மூலமாக த்ரூ மெனி அதர் கான்பரன்சஸ் இந்த சபையானது திஸ் சர்ச் அந்தி கிறிஸ்துவுக்கு அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டியே ஆயத்தப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின 17 அதிகாரம் முதல் 5 வசனங்களில் நீங்கள் வாசிக்கலாம். You can read about the characteristic of the bride of the Antichrist in the first 5 verses of Revelation chapter 17. மூன்றாம் முறை யோவான் ஆவிக்குள்ளான போது தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். God revealed these truths to John when he was on a trance the third time. இனி நான்காம் முறை ஆவிக்குள்ளான Fourth time he was on a trance. வெளிப்படுத்தினால் 21 அதிகாரம் 9 10 வசனங்களை வாசிக்கும் போது when we read Revelation chapter 21 verses 9 and 10 மனவாட்டிக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதான பரிசுத்த நகரம் இறங்கி வருகிறதாக தேவனுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். God revealed to John the bride that was prepared for Jesus coming down from heaven. அது நித்திய ராஜ்யத்தை குறித்தும் புதிய எருசலேமை குறித்தும் சியோனை குறித்தும் தேவன் வெளிப்படுத்தினார். God revealed to him about the eternal kingdom, about Zion and New Jerusalem. அது வெளிப்படுத்தினால் 21-22 அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கு. It is recorded in Revelation chapter 21 and 22. அந்த நித்திய ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று வெளிப்படுத்தினால் 21 அதிகாரம் 11 வசனத்தில் இருந்த 26 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். We can read about how that eternal kingdom will be seen in Revelation chapter 21 verses from 11 till 26. அந்த நித்திய நரகத்தில் 27 வசனத்தின்படி தீட்டுள்ளதும் அருவருப்பை செய்கிற ஒன்றும் அதற்குள் பிரவேசிப்பதில்லை. Nothing that defileth and whatsoever that worketh abomination, it will not enter into that eternal kingdom or that city. அதனால் தீட்டை குறித்து நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். So you must be very careful, diligent about defilements. அது மனுஷன் தானே பலவீனன் என்று சொல்லி பலவீனத்தின் ஆவிக்கு நீ இடம் கொடாது. You must not say that we are after all human beings in the flesh, so we have our own weaknesses and you should not give room to it. அது தீட்டுப்படுத்தும். That will defile you. தீட்டை குறித்து வேதத்தில் பல பல காரியங்கள் நாம் படிக்கிறோம். About defilements, we can read many things in the word of God. அதில் முக்கியமான தீட்டு இயேசு கிறிஸ்து சொல்லும் போது மார்க் 7 அதிகாரம் 21-23 வசனங்களில் வாசிக்கிறோம். The most important defilement is what is mentioned in Mark's Gospel chapter 7 verses from 21 to 23 by the Lord Jesus himself. மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து புறப்படுவதே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. That which cometh out of the heart of man that defileth the man. இருதயத்தில் இருந்து புறப்படுகிறது. It cometh from the heart of man. அங்க 13 காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். 13 things are mentioned there. அந்த 13 காரியங்களினால் நமது மனதிலும் இருதயத்திலும் சரீரத்திலும் தீட்டுண்டாகும். And because of those 13 things, there will be defilements in our mind, in our heart, our character and in our body. ஆவிக்குரிய ஜீவியத்தின் கரை. That is the spot in the spiritual life. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அந்த கரை வராதபடிக்கே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். You must be diligent so that such spots do not come into your life. சொன்னார், பேதுருவும் சொன்னார். St. Paul and St. Peter both spoke about this. Paul Pedro சொல்லும்போது எபேசியர் 5 அதிகாரம் 27 வசனத்தில் சொல்லுகிறார். When St. Paul says, he says in Ephesians 5:27. பேதுரு சொல்லும்போது When St. Peter says, 2 பேதுரு 3 அதிகாரம் 16 11 12 13 வசனங்களில் வாசிக்கிறோம். And St. Peter speaks about that in St. Peter, 2 Peter chapter 3 verses 11 to 14. பிழை இல்லாதவர்களாக தெய்வீக சமாதானத்தில் காணப்பட வேண்டும் என்று பேதுரு சொன்னார். St. Peter says, be diligent that he may be found of him in peace, without spot and blameless. சகோதரரே என்று சொல்லி நீங்கள் கரையற்றவராக பிழையற்றவராக தெய்வீக சமாதானத்தில் காணப்பட வேண்டும். He addresses the church calling them brethren and says you must be without spot and blameless and found in divine peace. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆகையால் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளுவோம். So let us keep our lives. அவர் நாலாம் முறை அவர் ஆவிக்குள்ளான போது So when he was in the spirit the fourth time புதிய எருசலேம் சியோனை குறித்துள்ள வெளிப்படுத்தலே பெற்றுக்கொண்டார். He received the revelation about Zion and New Jerusalem. அதுக்கு பிறகு அவர் வெள்ள சிங்காசனத்தை அந்த அவர் சிங்காசனத்தையும் அங்கே ஒழுகிற நதியையும்
அங்க காணப்படும் மரங்களையும் குறித்து 22 அதிகாரத்தில் பேசுகிறார். And he speaks in Revelation chapter 22 about the throne of God and the river that flows from the throne of God and the trees that are seen there. இதெல்லாம் நம்முடைய வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புத்தகத்தில் பரிசுத்தவான்கள் தெளிவாக எழுதி இருக்கிறார். Our saints have clearly written about this in the book called Exposition to the Book of Revelation. நம்முடைய book stallல் அந்த புத்தகம் விற்பனைக்கு உண்டு. We have that book for sale in the படியுங்கள். You can purchase it and read it. அப்போ நாலா இதெல்லாம் சொன்ன பிற்பாடு after saying all that ஆவியானவர் சொல்லுகிறார், the spirit of God says, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். He that is unjust, let him be unjust still. அழுக்குள்ளவன் இன்னும் அழுக்காடட்டும். He that is filthy, let him be filthy still. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். He that is holy, let him be holy still. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். He that is righteous, let him be righteous still. அடுத்து சொல்கிறார், இதோ நான் வருகிறேன். Next he says, behold, I come quickly. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அவன் அவனுடைய கிரியைகள் கேட்டபடி அவனுக்கு நான் பிரதிபலன் கொடுப்பேன், அவனோட வாசஸ்தலத்தை கொடுப்பேன். And my reward is with me to give every man according as his work shall be, and I will அவனுடைய give every man his habitation. என்னுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. All his works are recorded in my book. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனால் தான் வேதத்தில் முக்கியமாக மூன்று புஸ்தகங்கள் உண்டு. That is why we find about three important books in the Bible. புஸ்தகங்களை குறித்து படிக்க போனால் ஏழு புஸ்தகங்கள் உண்டு. If you study about the books, you can study about 7 books. ஆனால் முக்கியமான மூன்று புஸ்தகங்கள். But importantly there are 3 books. ஒன்று ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகம். First of all the book of life. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஜீவ ரட்சிக்கப்படுகிற யாவருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். The name of everyone who is saved is written in the book of life. நீங்கள் ரட்சிக்கப்பட்டபோது when you were saved தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் உங்களோட பெயர் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. Your name has been registered in the book of life. நாம் பூமியில் பிறக்கும்போது when we are born in this world நம்ம பெயர் பஞ்சாயத்திலே புஸ்தகத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். Our names are recorded in the birth register in the panchayat office. நாம் ஸ்கூலில் போய் சேர்க்கும் போது when we are admitted in a school அந்த ரெஜிஸ்டரில் நம்முடைய பெயர் காணப்படும். Our names are recorded in the school register. இப்படி உலகத்தில் பல பகுதிகளில் நம்முடைய பெயர் உண்டு. So our names are found in various books in the world. இதே போல நீ ரட்சிக்கப்படும் போது even so when you are saved நீ பாபத்தை விட்டு விலகும்போது when you depart from sin பாபத்தை அறிக்கை செய்து விட்டு விடும்போது when you confess your sin and forsake them இயேசுவின் இரத்தத்தினால் உன்னை கழுவி சுத்திகரிப்பா. The Lord will wash you and cleanse you by the blood of Jesus. அது மட்டுமல்ல அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் எழுதப்படும். Your name will be recorded in the book of life. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இராவிட்டால் if your name is not found in the book of life நீ நித்திய நரகத்தில் போய் விடுவாய். You will go to eternal hell. வெளிப்படுத்தின 20 அதிகாரம் 15 வசனத்தில் வாசிக்கிறோம். We read about that in Revelation chapter 20 and verse 15. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவனும் நித்திய நரகத்தில் நித்திய தீ பொய்கையில் தள்ளிப்படு. வாசிங்க. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான். காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி நரகத்திலே தள்ளப்படுவான். And whosoever was not found written in the book of life was cast into the lake of fire. ஒருமுறை ரட்சிக்கப்பட்ட பிறகு after you are saved once நீ மறுபடியும் பாபம் செய்தால் when you commit sin again உன்னோட பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று மோசேயும் சொன்னார். சங்கீதத்திலும் வாசிக்கிறோம். Moses mentions that and we also read in the book of Psalm that your name will be blotted out from the book of life. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதனால்தான் பாபம் செய்யாமல் ரகசிய பாபம் இல்லாமல் மிகவும் ஜாக்கிரதையாக நாம் ஜீவிக்க வேண்டும். That is why we must live a life without committing sins, without committing secret sins. We must be very diligent about it. நீங்கள் எந்த நிலவரத்தில் காணப்படுகிறீர்கள்? In which state are you found? ரகசிய பாபங்கள் உண்டா? Do you have secret sins? விவாகம் செய்தாலும் கூட சிலர் ரகசிய பாபத்தில் ரகசிய தொடர்வில் காணப்படுகிறீர்கள். These days after getting married also some of you are seen in illicit relationship secret sins. 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் முதல் 5 வசனத்தில் வாசிக்கிறது போலயுள்ள பாபத்தில் சிலர் காணப்படுகிறார்கள். Some are seen in that sin that is mentioned in 1 Corinthians chapter 5 the first 5 verses. தேவ ஜனமே நம்முடைய ரட்சிப்பு நஷ்டமாகாதபடிக்க
ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேர் கிறுக்கி போடாது படிக்க நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் இருப்போமாக. So let us be diligent, beloved brethren, that our names might not be blotted out from the book of life and lest we lose our salvation. இரண்டாவது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். The second book is the Lamb's book of life. நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது, when you receive the anointing of the Holy Spirit, உங்களுடைய பெயரே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். Your name will be written in the Lamb's book of life. நீங்க பிளஸ் டூ படித்த பிறகு, after you finish plus 2, நீங்க காலேஜுக்கு போகும்போது, when you enter college, டிகிரிக்கு போகும்போது, when you go for a degree, பேர் ஸ்கூலில் இருந்து மாற்றப்பட்டு காலேஜில் எழுதப்படும். Your names will be taken out from the school register and it will be recorded in the college register. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதே போல ஒரு புஸ்தகம் தான் ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புஸ்தகம். Such a book is the Lamb's book of life. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும்போதுதான் அந்த புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. Only those who receive the anointing of the Holy Spirit, their names are written in that book. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மூன்றாவது புஸ்தகம் தான், the third book, ஞாபக புஸ்தகம் என்று மல்கியா 4:16-17 வாசிக்கிறோம். We read about the book of remembrance in Malachi chapter 3 verses 16 and 17. ஞாபக புத்தகம், that is the book of remembrance. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நீங்க தவறு செய்தாலும் நன்மை செய்தாலும் ரெண்டு பக்கம் உண்டு. இந்த பக்கத்தில் நன்மை செய்கிறவருடைய எல்லா நன்மைகளும் எழுதப்படும். If you do good, it will be written on one side. எல்லா தீமைகளும் எழுதப்படும். On the other side, all the evil that you do will be written. நீ ஒரு தீமை செய்தால், suppose you commit an evil, உன்னுடைய மனதில் ஒரு தீமையான எண்ணம் வந்தால், suppose an evil thought comes in your mind, உடனே இந்த புத்தகத்தில் எழுதப்படும். Immediately it will be written in the book of remembrance. ஆனா நீ பாவாதிக்க செய்யும் போது, but when you commit, when you confess your sin, தேவன் அதை அழித்து போடுவார். God will erase it. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்போஸ்தலன் நடபடிகள் 3:19 வாசிக்கும் போது, when we read the Acts of the Apostles chapter 3 and verse 19, பாவங்களை அறிக்கையிட்டு குணப்படுங்கள் என்று தமிழில் வாசிக்கிறோம். We read in Tamil that you must confess your sins and you must be healed or converted. ஆனால் மலையாளம் பைபிளில் அந்த பாவங்கள் மாஞ்சு கிட்டேண்டுன்னு, மாஞ்சு கிட்டு அறிக்கைய. But in Malayalam and in English also we read, repent ye therefore and be converted that your sins might be blotted out. Ala apdi adichu poduva andavare naan indha paavam seidhen sollum bodhe adichu potta. When you say, Lord, I have confessed this sins, forgive me, he will blot it out. இப்ப 12 பாபம் செய்தேன்னு வெச்சுக்கொள்ளுங்க. Suppose I have done 12 sins. 6 பாபத்தை நியாயிக்க செய்தாச்சு. You have confessed 6 of them. 6 பாபத்தை அழிச்சாச்சு. The 6 have been erased. மற்ற 6 பாபம் எங்க? Where are the remaining 6? It is written there. கட்டிகள அதனால தான் உங்களுக்கு பூர்ண சந்தோஷம் இல்ல. That is why you don't have perfect joy. பூர்ண சமாதானம் இல்ல. You don't have perfect peace. பூர்ண ஆசீர்வாதம் இல்ல. You don't have perfect blessings. மறுபடியும் நீ பாபம் செய்கிறாய். Again you commit sin. காரண நீ பாபத்தை பட்டிகையில் காணப்படுகிறது. The list of the sins is there. முற்றிலும் நீ கழுகப்பட்டால், if you are entirely washed, பின் பாபத்தினோட எண்ணமே உனக்கு வராது. No sinful thought will come into your mind. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், that is why the Lord says, இப்படி புத்தகங்கள் உண்டு, there are books like that, நீ செய்த பாபத்தை எல்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன். I have recorded this list of sins that you have committed. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். He that is unjust, let him be unjust still. பிறகு அழுக்குள்ளவன் இன்னும் அழுக்காகட்டும். He that is filthy, let him be filthy still. தேவன் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார். God has given us the freedom. ஒருவனுடைய சுவாதீனத்தில் ஃப்ரீ வில் தேவன் கைப்பட மாட்டார். God will not interfere in the free will. எனக்கு ஒரு ஃப்ரீ வில் உண்டு. I have a free will. எனக்கு ஒரு சுவாதீனம் உண்டு. I have a freedom. இது நான் குடிக்கலாம், குடிக்காமல் இருக்கலாம். I can choose to drink that water or I can choose not to drink. இந்த பொருளை நான் திருடலாம், திருடாமல் இருக்கலாம். I can choose to steal this object or I can choose not to steal. அந்த சுவாதீனம், free will எனக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. I and all of us have that free will. ஃப்ரீ வில்லில் தேவன் கை போட மாட்டான். God doesn't interfere in our free will. ஆதாமுக்கும் அந்த ஃப்ரீ வில் கொடுத்தார். Adam was also given that free will. லூசிபருக்கும் ஃப்ரீ வில் கொடுத்தார். Lucifer was also given that free will. சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா அந்த ஆத்மா உள்ள நித்தியம் உள்ள எல்லாருக்கும் ஃப்ரீ வில் கொடுத்தார். Everyone who has a soul, who has an eternal thing in them, have a free will. தேவனுக்கு மகிமை. Glory be to God.
free will கொடுத்ததோட பகுத்தறிய ஆவியும் கொடுக்கப்பட்டது. And along with that free will, the Lord has also given us the power to discern. பாவம் செய்யலாம், பாவம் செய்யாமலும் இருக்கலாம். So you can choose to sin or you can choose not to sin. அது உங்களை பொறுத்து. That depends on you. நீங்கள் என்ன செய்ய போறீங்க? What are you going to do? அப்ப நீங்க கேட்கலாம், அந்த free will தராமல் இருந்திருக்கலாமே. So you will ask, why should have God given that free will? He could have remained without giving it, no? நீங்க யந்திரமாக மாற்றப்படும். Then you would have been a machine. எதுக்கு free will? Why is a free will? Free will எனக்கு தேவை. I need that free will. எதுக்காக? Why? இப்ப நம்மளுடைய உபதேசத்தில் எல்லாம் கேட்டு கேட்டு செய்யணும், அதுதான் தேவ சித்தம் என்று சொல்லுகிறோம். Now according to our doctrine we say that we must ask everything and then do, that is the will of God. தேவனுக்கு மகிமை. Glory be to God. கேட்டு செய்வோம். We will ask and then do. இப்ப ஒரு பாம்பு இதுக்குள்ள வந்தாச்சு. Suppose a snake has come into the hall. அது எல்லாரும் கொத்துது. It is biting everyone. உடனே ஒருத்தன் அடிக்க வந்தா. One person came to beat it. அடிக்காத அடிக்காத அடிக்காத. Hey, don't beat it. பாஸ்டர் கேப்போம். We'll ask pastor. உடனே போன் பண்ணி கேட்கிறோம். We are asking him over the phone. Where is pastor? Pastor குளிக்கிறாரு. Pastor is having a bath. பாம்பு கடிச்சிட்டே இருக்கு. The snake is biting one after one. அப்ப பாஸ்டர் உத்தரவு வர்ற வரைக்கும் இருந்தா எல்லாம் அவுட் ஆயிடும். If you wait till the pastor gives the order, everyone will be die. அந்த பாம்பை நீ என்ன செய்யணும்? So what you must do to that snake? உடனே புத்தியாக ஞானமாக அடித்து கொல்லணும். With a discernment, with wisdom, you must kill it. அதுக்குதான் உனக்கு ஃப்ரீ வில் தந்திருக்கிற. That is why free will has been given. பாவம் செய்யறதுக்கு அல்ல. Not to commit sin. நன்மையான காரியங்கள் செய்யும்படியா. In order to do good things. நெருப்பு பிடித்தால், if an object catches fire, உடனே நீ அதை கெடுக்கணும். Immediately you must extinguish it. அதுக்கு பிறகு பாஸ்டருக்கு போன் பண்ணி சொல்லணும். And then you can inform the pastor. பாஸ்டர், கோட்டத்தின் மத்தியில் ஒரு பாம்பு வந்தது. Pastor, there was a snake that came into the meeting hall. அடித்து கொண்டோம். We killed it. நல்ல கிருபையால ஒருவனையும் கடிக்கவில்லை. By the grace of God it did not bite anyone. அப்புறம் சொல்லலாம். Then you can inform. அப்புறம் பாஸ்டர் சொல்லுவார், வெரி குட் ன்னு சொல்லுவார். Pastor will say very good. ஆனால் நீ கேட்காம 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 செய்யணும் என்று அர்த்தமா? That does it mean you should not do anything? பாம்பை அடிக்கும் போது பாஸ்டர் கேட்கவில்லையே. I did not ask when I was killing pastor the snake. சொன்னாரு வெரி குட் ன்னு சொன்னாரு. Pastor told very good. நான் கேட்கவில்லையே. I did not ask permission. அவர் வெரி குட் சொன்னாரு. He said very good. அப்ப கேட்காம செய்யணும் என்று அர்த்தமா? Does it mean that you must do everything without asking? அர்த்தம் அல்ல. That is not the meaning. அதுக்கு தான் ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். God has given us the free will for that. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஃப்ரீ வில் பெற்ற நாம், we who have received the free will, மூன்று கேள்வியை கேட்கணும். We must ask three things. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது, when we read 1 Corinthians chapter 6 and verse 10, 12 வசனம் படிங்க. Read verse 12. எங்கள் கைகளினாலே வேலை செய்யாதல்ல. 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 6:12, அதாவது ஒரு காரியம் செய்யறதுக்கு முந்தி இது எனக்கு பக்தி உண்டாக்குமா? முதல் கேள்வி. இரண்டாவது, இந்த காரியம் இந்த பாட்டு புத்தகத்தினால் எனக்கு நான் இதுக்கு அடிமைப்படுவேனா? படிச்சு பாருங்க, 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகினும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாம் தகுதி அல்ல. All things are lawful unto me, but all things are not expedient. எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, சுவாதந்திரியம் உண்டு, ஃப்ரீ வில் உண்டு. I have the free will to experience everything. ஆனா எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இல்ல. But all things are not expedient. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டு. ஆகினும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். I will not be brought under the power of any. இது என்ன அடிமைப்படுத்துமா? Will this enslave me? எனக்கு இது வேண்டாம். If that be so, I don't need this. ரெண்டு கேள்வியாச்சு. இனி மூன்றாவது கேள்வி, 1 கொரிந்தியர் 10:23. 1 Corinthians 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாம் தகுதியாயிராது. ஓகே. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. பக்தி விருத்தி உண்டாக்காது. But all things edify not. அப்ப ஒரு காரியம் நீங்கள் வாங்கும் போது, so when you purchase something, ஒரு காரியம் நீங்கள் செய்யும் போது, when you do something, நீ தீட்டில்லாமல் இருக்கும்படியாக, for you to remain without defilement, உன்னுக்குள்ள பாவம் பிரவேசிக்காமல் இருக்கும்படியாக, so that sin might not enter into you,
இதுக்கு இது எனக்கு தகுதியா? Is this worthy for me? இந்த பாட்டு புத்தகம் எனக்கு தகுதியா? Is this hymn book worthy for me? இந்த கப் எனக்கு தகுதியா? Is this cup worthy for me? நீ கேள்வி கேட்கணும். You must question yourself. தகுதி இல்லாவிட்டால் நீ அது பெற்றுக்கொள்ள கூடாது. If it is not worthy, you must not accept it. இதுக்கு நான் அடிமைப்படுவேனா? Will this enslave me? மூன்றாவது, இதை எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும். Third question you must ask is, will it edify me? ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு எனக்கு பிரயோஜனம் உண்டாகுமா? Will it be profitable for my spiritual life? அப்படி கேள்வியை கேட்டு தேவ சித்தம் செய்ய நாம் பழக வேண்டும். So we must ask questions like that and practice to do the will of God. ஆண்டவர் சொல்லுகிறார், that is why God says, உனக்கு நான் free will தந்திருக்கிறேன். I have given you the free will. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். So he that is unjust, let him be unjust. அழுக்குள்ளவன் இன்னும் அழுக்காகட்டும். He that is filthy, let him be filthy still. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். He that is righteous, let him be righteous still. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். He that is holy, let him be holy still. இதோ நான் வருகிறேன். Behold, I come quickly. ஆகையால் நம்முடைய சுவாதீனத்தை வைத்து தேவ சித்தம் செய்ய நாம் பழக வேண்டும். So we must practice to exercise our free will to do God's will. இந்த மூன்று கேள்வியை கேளுங்க. Ask yourself these three questions. முதலாம் கோரிந்தியர் 6 அதிகாரம் 12 வசனம். 1 Corinthians chapter 6 and verse 12. முதலாம் கோரிந்தியர் 10 அதிகாரம் 23 வசனம். 1 Corinthians chapter 10 and verse 23. நீங்கள் ஒரு பொருள் வாங்கும் போது, when you purchase something, இல்ல ஒரு வீடு கட்டும் போது, or when you build a house, ஒரு வண்டி வாங்கும் போது, or when you purchase a vehicle, இந்த வண்டி எனக்கு தகுதியா? Is this vehicle worthy for me? இதுக்கு நான் அடிமைப்படுவேனா? Will this enslave me? இது எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும். How will this edify me? அப்போது ஆவியானவர் உன்னோடு பேசுவார். Then the Holy Spirit will speak to you. இவ்விதமாக தேவ சித்தம் செய்ய வேண்டும். So this is how we must do God's will. இனி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? What does Jesus say? யோவான் 5 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும் போது, when we read John chapter 5 and verse 19, பிதாவானவர் செய்கிறது குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி தாமாக ஒன்றும் செய்ய மாட்டார். The son can do nothing of himself but what he sees the father do. மனுஷாவதாரம் எடுத்து இயேசு என்ற நாமத்தில் வந்த திருத்வத்தில் இரண்டாம் தெய்வம் சொல்லுகிறார். The second God of the triune Godhead who has come to this earth in the human flesh in the name of Jesus says, because he came in the form of man, his Godhead did not change. He is a perfect God and a perfect man. அந்த மனுஷனாக இயேசு என்ற நாமத்தில் பூமியில் வெளிப்பட்ட போது, when he was revealed upon this earth in the name of Jesus in the human body, அவர் என்ன செய்கிறார்? What does he do? பிதாவு செய்கிறது எதுவோ அதே அன்றி தாமாக ஒன்றும் செய்ய மாட்டார். The son cannot do nothing of himself but what he sees the father do. அதே 5 அதிகாரம் 30 வசனத்தை வாசிக்கும் போது, when we read John chapter 5 and verse 30, சுயமாக ஒன்றும் செய்கிறதில்லை. I can of my own self do nothing. சுயமாக ஒன்றும் செய்கிறதில்லை. I can of my own self do nothing. இப்படித்தான் இயேசுவுக்குள் சுயம் இருந்தாலும் கூட, ஃப்ரீவில் இருந்தாலும் கூட அவன் அதற்கு ஏற்றபடி செய்யவில்லை. Jesus had a self, he had a free will, but he did not do his free will. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்ப ஒரு ஒரு தெய்வம் அந்த அளவுக்கு ஜீவித்தால், if God lived like that, நாம் எந்த அளவுக்கு ஜீவிக்க வேண்டும்? How much more should we live such a life? பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகும்படி ஒப்புக்கொடுங்கள். Therefore he that is holy, surrender yourself to be more holy. நீதி செய்கிறவங்கள் இன்னும் நீதியில் வளரும்படிக்கு நீதி செய்யுங்கள். Those who do righteous things, grow in that righteousness. And மற்றவரை பார்த்து நீ சோர்ந்து போகலாகாது. Don't look at others and be discouraged. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இதோ நான் சீக்கிரமாக வெளிப்பட போகிறேன். Behold, I am going to appear quickly. யாருக்காக தேவன் வெளிப்பட போகிறார்? For whom is God going to appear? அதில் பல கேள்விகள் நாம் கேட்கலாம். We can ask many questions about that. அவர் யாருக்காக வெளிப்பட போகிறார்? For whom is going God அவர் going to appear? எங்கே வெளிப்பட போகிறார்? Where is he going to appear? அவர் வெளிப்பட்ட பிறகு என்ன செய்வார்? What will he do after he appears? பல பல கேள்விகளை நாம் கேட்கலாம். We can ask many questions like that. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இயேசு மகிமையில் வெளிப்பட போகிறார். Jesus is going to appear in glory. முதலாவது இந்த இயேசு யார்? First of all, who is this Jesus? அவர் தெய்வம். He is God. பூமியில் வந்த போதே பூரண மனுஷன். He came into this earth and he was a perfect man.
தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனா அநாதி காலத்தில், but from time everlasting, அநாதி காலம் என்ற ஒரு காலம் உண்டு. There is a period called time everlasting. அதை நாம் வேத பாடங்கள் நடத்தும் போது, when we conduct Bible studies, eternity to eternity, we say eternity to eternity. தேவனுக்கு மகிமை. Glory be to God. முந்தின நித்தியம், former eternity, பிந்தின நித்தியம், to later eternity. இப்படி ரெண்டு நித்தியம் உண்டு. There are two eternities like that. முந்தின நித்தியம், the former eternity. அதற்கு அநாதி காலம் என்று பெயர். It is called from everlasting. அந்த அநாதி காலத்தில், in that from everlasting period, நமது தெய்வம் என்னவா எவ்விதத்தில் காணப்பட்டார். How was our God seen? தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஒரே ஒரு தெய்வம் தான். There is one God. ஆனா அவர் திருத்வராக வெளிப்பட்டார். But he revealed himself as a triune God. மூன்று ஆழத்துமுடையவராக வெளிப்பட்டார். He revealed himself as a God with three personalities. எதற்காக அவர் மூன்று ஆழத்துமுள்ளவராக வெளிப்பட்டார்? Why did he reveal himself having three personalities? எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும்படியாக. In order to create everything. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஒரே ஒரு தெய்வம் மூன்று ஆழத்துமாக வெளிப்பட்டார். One God, he was revealed as a triune God. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதனால்தான் உபாகமம் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிக்கும் போது, That is why reading Deuteronomy chapter 6 and verse 4, தேவனாகிய கர்த்தர் அவரே ஒரே தேவன் என்று வாசிக்கிறோம். We read, the Lord our God is one Lord. வாசிங்க. Please read. இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நமது தேவனாகிய கர்த்தர் அவரே ஒரு ஒரு ஒருவரான கர்த்தர். The Lord our God is one Lord. ஆ ஒரு சென்டென்ஸில் பல ஆழமான சத்தியம் உண்டு. In that one sentence there are deep truths hidden. திருத்தத்தை வெளிப்படுத்துகிறதுக்கு அந்த வசனங்கள் நாம் பாவிக்கிறோம். We use that verse to prove Trinity. தேவனாகிய கர்த்தர், the Lord our God, avare namadu kartar, avare namakku ore kartar. He is one Lord. Appo oru kartar than. So there is one Lord, devanagiya kartar. He is the Lord our God. Andha edathil devanagiya devan endru padathai paarkindrom. We read a term called God. இதை நீங்கள் மூல பாஷையில் பார்த்தால், when you read in the original tongue, ஆ தேவன் என்பதற்கு எலோஹீம் என்று எழுதப்பட்டிருக்கும். The term God is mentioned as Elohim. எலோஹீம் என்று சொன்னால் பலர் என்ற அர்த்தம். Elohim means plural, many. ஒருவரை வெளிப்படுத்த வேண்டுமானால், to reveal one person, எல் என்றதான வார்த்தை உபயோகிக்கும். Yel is the word used. Yel endru sonnal oruvar. Yel means singular or one. Devanukku magime. Glory be to God. Elohim endru sonnal, Elohim means avar palar. He is many. Isravele kel. Hear O Israel. தேவனாகிய கர்த்தர் அவரே ஒருவர். The Lord our God is one Lord. அப்ப தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய யெகோவா. So the Lord God Jehovah, தேவனுக்கு மகிமை. Glory be to God. தமிழில் கர்த்தர் என்று சொல்லுவோம். In Tamil we called மலையாளத்தில் யெகோவா என்று சொல்லுவோம். கர்த்தர் in Malayalam it is called Jehovah. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்ப தேவனாகிய யெகோவா அவரே ஒருவர். So the Lord God is one God. அப்ப தேவனாகிய தேவன். So God means தேவன் என்று சொல்லும்போது பலர் என்ற அர்த்தம். God means plural. அது எலோஹீம் ஆகிய யெகோவா, எலோஹீம் ஆகிய கர்த்தர் அவரே ஒருவர். So the Lord who is Elohim is one Lord. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆதியாகம புத்தகத்தில், in the book of Genesis, முதலாம் அதிகாரத்தில், in chapter 1, தேவன் 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 என்ற 33 முறை நாம் வாசிக்கிறோம். 33 times we read about the term God. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning, God created the heaven and the earth. மறுபடியும் தேவன் 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 என்று 33 முறை நாம் வாசிக்கிறோம். We read about 33 times the word God used in Genesis chapter 1. 33 முறையும் தேவன் என்பது எலோஹீம் எலோஹீம் எலோஹீம். All 33 times for God the word Elohim is used. எலோஹீம் என்று சொன்னால் பலர் என்ற அர்த்தம். Elohim means many. பலர் என்ற அர்த்தம். Many. ஒருவர் அல்ல. It is not one. அத மூன்று ஆலத்துவம். That is what we say God is triune. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்ப மூன்று ஆலத்துவம் கூடிய யெகோவா கர்த்தரே அவரே ஒருவர். God Jehovah who has three personalities is one. நமது தேவன் திருத்துவ தேவன். Our God is a triune God. இதே போல பல வசனங்களிலூட நிரூபிக்கலாம். This can be proved by many verses. நீங்கள் விளங்க வேண்டிய சத்தியம்,
The truth that you have to understand, Trithva Devan. Our God is a triune God. Trithva Devan. He is a triune God. Devanukku magime. Glory be to God. மூன்று ஆளத்தமுடைய தேவன். He is a God with three personalities. மூன்று தெய்வம் என்று சொல்லாதீங்க. Don't say there are three gods. சிலர் கேட்பாங்க. Some will ask. யெகோவாய தெய்வம். The Lord Jehovah. குமாரனாகிய தெய்வம். The Lord who is the Son. பரிசுத்தாவிய தெய்வம். And God the Holy Spirit. அப்ப யெகோவாய தெய்வம் ஒன்று. So God Jehovah is one. குமாரனாகிய தெய்வம் ஒன்று. The Son God is one. Holy Spirit the God is one. One, one, one. எத்தனை? So one plus one plus one is three, we say. இது கணக்கல்லே. This is not max. இது பிளஸ்ஸாகல்லே. This is not plus. இது கூட்டுகிறதல்லே. This is not addition. நான் சொல்லுகிறேன். I tell you. யெகோவாய கர்த்தாவாம் தெய்வம் ஒன்று. So the Lord Jehovah or the God the Father is one. குமாரனாகிய தெய்வம் ஒன்று. The God the Son is one. பரிசுத்தாவிய தெய்வம் ஒன்று. The God the Holy Spirit is one. அப்ப எத்தனை ஒன்று? How many ones? ஒன்று ஒன்று ஒன்று. எத்தனை ஒன்று? One, one. சொல்லுங்க. ஒரு ஒன்று. அதுதான் நம்முடைய எப்படிப்பட்ட ஒன்று? பெரிய ஒன்று. This is a big one. அதான் நம்முடைய தெய்வம், பெரிய தெய்வம். So our God is a big God. யெகோவா பெரிய தெய்வம். The Lord is a great God. தேவ ஜனமே ஏமாந்து போகாதீர்கள். People of God must not be deceived. Trithvathil nee viswasikka vendum. You must believe in Trinity. Trithvathil viswasikkavittal unnudaya aaviyilum aathmaavilum sarirathilum parishuddham undagave undagathu. If you fail to believe in the Trinity, you will not be sanctified in your spirit, soul and body. Devanukku magime. Glory be to God. Appadipattadana deivam anaadhi kaalathil trithvaraga velippattar. So God revealed himself as a triune God from time everlasting. அங்க என்ன சம்பவித்தது? What happened there? இனி எபேசியர் முதலாம் அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் போது, reading Ephesians chapter 1 and verse 12. எபேசியர் முதலாம் அதிகாரம் 12 வசனம். Ephesians 1:12. அங்க ரெண்டு வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற. We read about two words there. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக ஒரு வார்த்தை ஆலோசனை. அடுத்து எல்லாவற்றையும் நடப்பிக்கிற எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி. அப்ப தீர்மானம் ரெண்டு வார்த்தைகளை பார்க்கின்றோம். In English verse 11 we read about two words there, the purpose and the counsel. ஒரு ஆலோசனை. One is the counsel. ஒரு தீர்மானம். Second is a purpose. ஒரு discussion. Or a discussion. ஒரு discussion. A discussion man enna varum or decision undagum. So when there is a counsel or a discussion, there will be a decision or a purpose. Decision. Discussion and decision. Aalosane thirumanam. Counsel and purpose. Moovarum kuda sernde. All three. Avar aalosithar. They made a counsel. Adhil oru thirumanam undayittu. And they came to a purpose or a resolution. Enna thirumanam? What is the resolution? Andha thirumanam than aadiyagama mudhalam adhigaram 26th vasanam. That is mentioned in Genesis chapter 1 and verse 26. Aadiyile devan alam nam devan nammad saayilagavum nammad roopathin padiyum manushane undaakkuvomaga. And God said, let us make man in our image after our likeness. நம்மது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. Let us make man in our image after our likeness. நாம் இப்படி தனிமையா இருப்பது நல்லதல்ல. It is not good for us to be alone. எப்படி நாம் ஆளுக செய்ய போகிறோம்? How are we going to rule? இந்த கை தனிமையா இருந்தால், if this hand is alone, என்ன பிரயோஜனம்? What is the use? இனி ஒரு கையும் கூட வரும்போது, when another hand joins, சத்தம் போது சத்தம் உண்டாகுது. When we clap the hands, there is a noise. தனிமையா இருந்த பிரயோஜனம் இல்ல. If it is alone, there is no use. எவ்வளவு சத்தமாக அடித்தாலும், no matter how loudly I beat, பிரயோஜனம் இல்ல. No use. அத தனிமையா இருப்பது பிரயோஜனம் இல்ல. So there is no use to be alone. ஆகையால் நாம் தேவாதி தேவனாகிய நாம், so we who are the God of gods, தனிமையா இருந்து என்ன பிரயோஜனம்? What is the profit of me being alone? டிஸ்கஷன் செய்தார்கள். So the triune God made a discussion. There was a purpose. தீர்மானம். What was that purpose? நம்மது சாயலாகவும், in our image, நம்மது ரூபத்தின்படியும், after our likeness, மனுஷனை உண்டாக்குவோமாக. Let us make man. அந்த இடத்தில் நம்மது நம்மது என்ற வார்த்தையும் அது பன்மையான வார்த்தை. You see the word our image, our likeness, it is in plural. இல்ல ஒரு தெய்வமாயிருந்தால், if it is one God, நான் எந்த ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்க போகிறேன். It should have been written, let me create man in my own image. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அங்க நான் என்றும் என்னுடைய என்று பதம் தான் வர வேண்டும்.
So I and my should be the word used. ஆனால் நம்மது சாயலாகவும் நம்மது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. But the word used here is in our image after our likeness. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதுதான் தீர்மானம். That was the purpose. அப்போது ஒரு தீர்மானம் உண்டாயிற்று. So this was the purpose. அப்படியானால் மனுஷனை உண்டாக்க வேண்டும். To create that man. சிருஷ்டிக்க வேண்டும். To make that man. அவனுக்கு தேவையான தோட்டங்கள். The garden needed for him. தேவையான பூமி. The earth needed for him. அவனுக்கு தேவையான சௌரிய யுத்தம். The facilities needed for him. சௌரிய யுத்தம். The universe needed for him. அவனுக்கு தேவையான நட்சத்திரங்கள். The stars needed for him. அவனுக்கு தேவையான கடல். The sea needed for him. எல்லாம் மனுஷனுக்காக சிருஷ்டித்தார். So God made everything for man. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்ப ஆண்டவர் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறார். Again the Lord asks a question. எசையா 6 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் போது, when we read Genesis Isaiah chapter 6 and verse 8, எசையா 6 அதிகாரம் 8 வசனத்தில், in Isaiah chapter 6 and verse 8, நம்மது காரியமாக யார் போவான்? Who shall go for us? இப்ப மனுஷனை உண்டாக்கணும். Now the man has to be created. அதுக்கு முந்தி அவனுக்கு ஒரு பூமியை உண்டாக்கணும். Before that an earth has to be created for him. பூமியில விருட்சங்கள் கொடிகள் செடிகள் மரங்கள் எல்லாம் உண்டாக்கணும். Trees and vegetation has to be created in the earth. சூரியனை உண்டாக்கணும். Sun has to be created. கிரகங்கள் உண்டாக்கணும். The planets have to be created. அத சூரிய குடும்பத்தை உருவாக்கணும். The solar system has to be created. சூரிய குடும்பம் என்ன? What is the solar system? முதலாவது சூரியன். First of all a sun. பக்கத்தில் புதன். அப்புறம் சுக்கிரன். அப்புறம் பூமி. அப்புறம் செவ்வாய். அப்புறம் வியாழம். அப்புறம் யூரானஸ். அப்புறம் நெப்டூன். And there are nine planets. கிரகங்கள். The nine planets. இதெல்லாம் யாருக்காக? For whom it was created? மனுஷனுக்காக. It was created for man. அப்புறம் நட்சத்திரங்கள். And then the stars. கோடா கோடி நட்சத்திரங்கள். Crows and crows of stars. மனுஷனுக்காக. Those were for men. இதெல்லாம் உண்டாக்கணும். Everything has to be created. இதெல்லாம் சிருஷ்டிக்க வேண்டும். All this has to be created. இப்போ அந்த கான்ஃபரன்ஸ்ல, in that conference meeting, ஒரு கேள்வி. A question. நம்மது காரியமாக யார் போவான்? Who shall go for us? ஒரு ஆள் போகணுமே. Someone has to go. ஒரு ஆளை கொண்டு தான் சிருஷ்டிக்க முடியும். Someone has to create. ஒரு பலி செலுத்த வேண்டுமானால், if a sacrifice has to be offered, மூன்று பேர் தேவை. Three people are required. One. பலி செலுத்துகிறதுக்கு ஒரு ஆள் தேவை. A person to offer the sacrifice. பலியை ஒருத்தன் கொண்டு வரணும். Someone has to bring the sacrifice. அவன் ஆடை பிடிச்சிட்டு வரணும். He will bring a lamb. அவன் பலி செலுத்த வருகிறார். He is coming to offer the sacrifice. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இனி பலி செலுத்துறதுக்கு ஒரு ஆசாரியன் தேவை. A priest is required to offer that sacrifice. அது நல்லது என்று காணக்கூடிய ஆசாரியன் தேவை. He has to approve it to be good. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இனி பலி செலுத்தப்படுகிற மிருகமும் தேவை. And an animal or an object of sacrifice. பலி செலுத்துகிறவன் செலுத்த வேண்டிய மிருகம். The one who offers செலுத்தக்கூடிய ஆசாரியன். So one who offers the sacrifice and the animal of sacrifice. அப்போ மூன்று காரியங்கள் சேர்ந்தா தான் ஒரு பலியை செலுத்த முடியும். Three things joined together only can a sacrifice be offered. இதே போல even so மனுஷனை உண்டாக்குவோமாக. Okay. Let us make man. நம்மது காரியமாக. For this purpose. இவன் மனுஷனை உண்டாக்கி எங்க கொண்டு விடுகிறது? Where to put this man after creating him? என்ன சாப்பிடுகிறது? What will he eat? அதுக்கு நம்மளின் பூமியை உண்டாக்கணும். So we have to create an earth for that. அப்ப சூரியனை உண்டாக்கணும். We have to create a sun. எல்லாவற்றையும் நாம் சிருஷ்டிக்க வேண்டும். Everything has to be created. நம்மது காரியமாக யார் போவான்? Who shall go for us? என்று கேள்வி உண்டாயிற்று. There was a question like that. இதை எசையா 6 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. Isaiah chapter 6 and verse 8. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று? யார் நமது காரியமாக போவான்? தேவனுக்கு மகிமை. Whom shall ascend and who shall go for us? இந்த கான்ஃபரன்ஸ்ல, so in this conference, ரெண்டாம் ஆலத்தமாகிய குமாரனாம் தெய்வம், the second personality who is God the Son, அவர் எழும்பி நின்றார். He stood up. நின்று என்ன சொன்னார்? இதோ அடியேன். Here am I. அடியேனை அனுப்பும். Send me. இதோ அடியேன். Here am I. நான் போறேன். I will go. அதனால தான் இயேசு அனுப்பப்பட்டவர். That is why we say Jesus is one who sent. தற்செயலாக பூமிக்கு வரவில்லை. Jesus did not come accidentally to this earth. அவரை அனுப்பினார். The Father sent him.
எசையா 48 அதிகாரம் 16 வசனத்தின் கடைசியில் வாசிக்கும் போது, when we read Isaiah chapter 48 the verse 16 and the last portion, அங்க என்ன வாசிக்கிறோம்? What do we read there? கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்பினார். Now the Lord God and his spirit had sent me. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதனால இயேசு அனுப்பப்பட்டவர். That is why Jesus is one who was sent. அப்ப நம்மடைய இயேசு யார்? Who is our Jesus? இதோ நான் சீக்கிரமாக வர போகிறேன். Behold I come quickly. அந்த இயேசு வர போகிறார். That Jesus is going to come. அவர் யார்? Who is that Jesus? அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே வெளிப்பட்ட தெய்வம். He is a God who was revealed even before the foundation of the world. எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. And it was by him that all things were created. அதனால் தான் வேதத்தில் வாசிக்கிறோம். That is why we read in the word of God. முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கும் போது, when we read 1 Peter chapter 1 and verse 20, உலக தோற்றத்துக்கு முன்னமே குறிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. He was a lamb of God foreordained before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னமே குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. He was a lamb who was foreordained before the foundation of the world. நமக்கு காரியமாக யார் போவான் என்று சொன்னபோதே, when it was said who shall go for us, அந்த இடத்திலே இரண்டாம் ஆலயத்தில் இரண்டாம் தெய்வத்தை குறிக்கப்பட்டார். The second godhead of the triune godhead was உலக தோற்றத்துக்கு முன்னமே குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று பேதுரு சொன்னார். That is why St. Peter says about him that he is a lamb foreordained before the foundation of the world. அடுத்தபடியாக வெளிப்படுத்தினால் 13 அதிகாரம் 8 வசனத்தின்படி, according to Revelation chapter 13 and verse 8, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. And he is a lamb that is slain from the foundation of the world. உலக தோற்றம் முன்னமே குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. He was a lamb foreordained before the foundation of the world. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட And he is a lamb slain from the foundation of the world. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மேலும் முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 20 வசனத்தின் கடைசி பகுதியில், the last portion of 1 Peter chapter 1 and verse 20, கடைசி நாட்களில் வெளிப்பட்ட ஆட்டுக்குட்டி. He is a lamb who was manifest in these last times. கடைசி நாட்களில் வெளிப்பட்டார். He was manifest in these last times. வெளிப்பட்ட ஆட்டுக்குட்டியை பார்த்து யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? Looking at that lamb who was manifest, what did John the apostle say? உலகத்தின் பாவத்தை சுமந்து திரிகிற தேவாட்டுக்குட்டி. Behold the lamb of God that taketh away the sin of the whole world. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனபடியினால் நமது இயேசு குறிக்கப்பட்ட தேவன். Jesus was a foreordained God. அவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவன். He is a God who is slain from the foundation of the world. வெளிப்பட்ட தேவன். He is a God who was manifest. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஏன் வெளிப்பட்ட தெய்வம் என்று சொல்லுகிறோம்? Why do we say that he is a God who is manifest? பூமியில் வெளிப்பட்டார். Jesus was manifest upon this earth. இயேசு பூமியில் பிறந்தார் என்று நாம் சொன்னாலும் கூட அது சரியான விளக்கம் அல்ல. When we say Jesus was born in this earth, it is not a full meaning. பிறந்தார் என்று சொல்லும் போது, when we say he was born, புதிய ஒரு மனுஷனாக காணப்பட வேண்டும். It means he is a new man born. இப்ப இந்த டவல் இங்க இருக்கிறது. I have a towel with me. அது நான் மறைச்சு வச்சிருக்கிறேன். I am hiding it. இப்ப உங்களுக்கு கட் டவல் தெரியாது. You cannot see the towel. ஆனா டவல் அங்கே இருக்கு. But I have the towel. இந்த டவலை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். Now I am revealing this towel to you. இது வெளிப்பட்ட டவல். This is the towel that has been manifested. பிறந்த டவல் அல்ல. This is not a towel that is born. வெளிப்பட்ட டவல். This is a towel that has been revealed or manifested. வெளிப்பட்ட அர்த்தம் என்ன? Why he was manifest? ஏற்கனவே அது இருந்தது. It was already there. இப்போது வெளிப்பட்டார். Now it is manifest. இதுதான் முதலாம் தீமோத்தியும் மூன்றாம் அதிகாரம் 16 வசனத்தில் வாசிக்கிற சத்தியங்கள். This is the truth that we read in 1 Timothy chapter 3 and verse 16. இயேசு கன்னிகை மரியில் பிறந்தாலும் கூட, though Jesus was born in the womb of Virgin Mary, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, கடைசி நாட்களில் வெளிப்பட்ட ஆட்டுக்குட்டி. He is a lamb that was slain before the foundation of the world, foreordained before the foundation of the world. He is a lamb that is slain from the foundation of the world and was manifest in these last times. உலக தோற்றத்துக்கு முன்னமே. So before the foundation of the world, ஆதாம் என்று சொன்னால், Adam means ஒரு மனுஷனாக அல்ல, ஒரு சபையே தேவன் கண்டார். God saw in Adam not a man but a church. ஒரு சபையை உருவாக்குவோம். Let us make a church in our image. சபை என்பதும் உலக தோற்றத்துக்கு முன்னமே உள்ள ஒரு காரியம் தான். Church is also something that exists even before the foundation of the world. தேவனுக்கு மகிமை. Glory be to God. சபை என்பது ஒரு தற்செயலாக வந்ததல்ல. Church did not crop up accidentally. உலக தோற்றத்துக்கு முன்னமே
Before the foundation of the world, பிதாவா தேவனுடைய மனதில் காணப்பட்டதான ஒரு நோக்கம். There was a purpose in the mind of God the Father. அல்லாஹ்வின் பரிசுத்த பவுல் சொல்லும்போது, That is why St. Paul says, முதலாம் எபேசியர் முதலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தின்படி, In Ephesians chapter 1 and verse 4, எபேசியர் 1:4, Ephesians 1:4. அங்க என்ன வாசிக்கிறோம்? What do we read there? அன்பில் பரிசுத்தமுள்ளவரும் குற்றமற்றவருமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவில் நம்மே தெரிந்தெடுத்தார். God the Father had chosen us in Christ before the foundation of the world that we should be holy and without blame before him in love. கிறிஸ்துவில் நம்மே தெரிந்தெடுத்தார் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். St. Paul says God had chosen us in Christ. எப்போது நம்மே தெரிந்தெடுத்தார்? When did he choose us? உலக தோற்றத்துக்கு முன்னமே. Before the foundation of the world. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னமே. Before the foundation of the world. கிறிஸ்துவில் நம்மே தெரிந்தெடுத்தார். He chose us in Christ. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்து காணப்பட்டார். So Christ was seen before the foundation of the world. அப்ப கிறிஸ்து என்று சொன்னால் அர்த்தம் என்ன? So what does Christ mean? கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம். Christ means the anointed one. திருத்தத்தில் இரண்டாம் தெய்வம். The second Godhead of the Triune God. உலக தோற்றத்துக்கு முன்னமே. Before the foundation of the world. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He was anointed. அப்படி எங்க வாசிக்கிறோம்? Where do we read that? உலக தோற்றத்துக்கு முன்னமே இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார். Where do we read that Jesus was anointed before the foundation of the world? நீதிமொழிகள் 8 அதிகாரம் 23 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, Reading Proverbs chapter 8 and verse 23. நீதிமொழிகள் 8 அதிகாரம் 23 வசனத்தில் வாசிக்கிறேன். Read Proverbs 8:23. பூமி உண்டாகும் முன்னும் பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். I was anointed from everlasting, from the beginning. ஆதி முதற்கொண்டும் from everlasting அனாதியாய் from the beginning நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். I was anointed. இயேசு எப்போது அபிஷேகம் பண்ணப்பட்டார்? When was Jesus anointed? உலக தோற்றத்துக்கு முன்னமே. Before the foundation of the world. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதனால தான் பரிசுத்த பவுல் சொன்னார். That is why St. Paul says. உலக தோற்றத்துக்கு முன்னமே. Before the foundation of the world. அன்பில் பரிசுத்தமுள்ளவரும் அன்பில் குற்றமற்றவருமாய் இருப்பதற்கு கிறிஸ்துவில் நம்மே தெரிந்தெடுத்தார். God the Father had chosen us in Christ Jesus before the foundation of the world that we might be holy and without blame before him in love. இயேசு மூலமாக நம்மே தெரிந்தெடுத்தார். So through Christ who was the anointed one, God chose us. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நம்மே தான் தெரிந்தெடுத்தார், என்னே தெரிந்தெடுக்கவில்லை சொல்லவில்லை. It is not mentioned God had chosen me. He says God had chosen us. தோற்றத்துக்கு முன்னமே தேவன் என்னே தெரிந்தெடுத்தார். Some say God had chosen me before the foundation of the world. அது சொல்றது ஒரு பக்கம் சரிதான். On one side it might be right. ஆனா அந்த சத்தியத்தை நீங்கள் விளங்கணும். But you must understand the truth. அப்படியானால் if that be so, இவன் ஒரு கொலைப்படி செய்தால், suppose he does something mischief, அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னமே இவன் கொலைப்படி செய்வான் என்று தேவன் கண்டாரா? That means did God see that he will do some mischief even before the foundation of the world? தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவன் பாபத்தை காண முடியாத சுத்த கண்ணன். God is of purer eyes that cannot behold evil. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இது நான் சொல்லவும் இல்லை, இது என்னோட மனதில் தோன்றவும் இல்லை. I have not spoken it, neither it was conceived in my mind. இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்வார்கள் என்று நான் சொல்லவில்லை. I did not say that Israelites will commit sin. இவ்விதமான பாவங்கள் என் மனதில் தோன்றவும் இல்லை. Such sins were not conceived in my mind. நமது தேவாதி தேவன் மனதில் பரிசுத்தமுள்ளவர். God who is holy in mind. அப்ப இவர் பாவம் செய்யும் போது, so when he commits sin, மற்றவர் கேக்குறாங்க, others ask him a question. இதுக்கு முன்னமே இவனே தேவன் தெரிந்தெடுத்தார். God had chosen him before the foundation of the world. இப்ப பாவம் செய்கிறாரு. He is committing sin. பின்மாற்றத்தில் போயிட்டாரு. He has gone into backsliding. விட்டு போயிட்டாரு. He has gone out of the ministry. இது உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவனுக்கு இந்த சத்தியம் தெரியுமா? So did God know that he will do like this before the foundation of the world? முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், so the first truth that you must understand is, உலக தோற்றத்துக்கு முன்னமே உன்னையோ என்னையோ தேவன் தெரிந்தெடுக்கவில்லை. God had not chosen you or me before the foundation of the world. யாரை தெரிந்தெடுத்தார்? Whom did God choose? நம்மே. Us. என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டு சபையே தெரிந்தெடுத்தார். Us means the New Testament church.
புதிய ஏற்பாட்டு சபையே தெரிந்தெடுத்தார். God chose the New Testament church. தேவனுக்கு மகிமை. Glory be to God. உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவனோட மனதில் புதிய ஏற்பாட்டு சபை காணப்பட்டது. So before the foundation of the world, in the mind of God was seen the New Testament church. இப்போதே அந்த சபையில் நாம் இருக்கிறபடியினால் என்ன தெரிந்தெடுத்தான் சொல்லுகிறது ஒரு கரெக்ட் ஒரு பகுதி செய்திதான். So when we are in the church and we say God has chosen me, that is partially right. தேவன் கண்டது சபையே தான். But God saw the church. அந்த சபை எப்படி இருக்கு? How should the church be? அதுதான் எபேசியர் 5 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கும் போது, that is what we read in Ephesians chapter 5 and verse 27. கர்த்தரே முதலானது ஒன்றுமில்லாமல் பிழையற்ற மகிமையுள்ள சபையாக அவர் உலக அவர் தம்மே தான் சபைக்காக தம்மே ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். He gave himself for a church that would be without spot or wrinkle but glorious and without blemish, a holy church. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்ப சபை என்பது உலக தோற்றத்துக்கு முன்னமே உள்ள ஒரு திட்டம் தான். So church is a plan that was in the mind of God before the foundation of the world. அந்த சபை தான் சியோன் எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. That church is called Zion and New Jerusalem. அதனால தான் மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும் போது, when we read Matthew chapter 11 and verse 18, என் சபையே நான் கட்டுவேன். I will build my church. உலக தோற்றத்துக்கு முன்னமே நான் அதற்காக குறிக்கப்பட்டேன். I was foreordained before the foundation of the world for that church. உலக தோற்றத்துக்கு முன்னமே உள்ள தேவனுடைய திட்டம். That is the plan of God before the foundation of the world. அதற்காக நான் ஆதாமை சிருஷ்டித்தேன். For that I created Adam. எதுக்காக ஆதாமை சிருஷ்டித்தேன்? Why did I create Adam? பாவமில்லாத ஒரு பக்தியுள்ள சந்ததி உருவாகும்படியாக. So that a godly seed without sin might be begotten. மல்கியா 2 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கும் போது, when we read Malachi chapter 2 and verse 15, அவன் ஒருவனே அல்லவா படைத்தார். Did not he create one? அவனில் ஆவி பரிபூர்ணமாய் இருந்தது. He had the residue of the spirit in him. பின்ன ஒருவனை படைக்க வேண்டும். Then why should he create one? பக்தி உள்ள சந்ததி பெரும்படி தானே. To beget a godly seed. பக்தி உள்ள சந்ததி. A godly seed. அதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. That is the New Testament church. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆகையால் இந்த சபைக்கு விரோதமாக யார் கிரியை செய்தாலும், so whoever might walk against this church, இந்த சபையை அழிக்க முடியாது. They cannot destroy it. தேவனுக்கு மகிமை. Glory be to God. என் சபையை நான் கட்டுவேன். I will build my church. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. Gates of hell shall not prevail against it. அப்ப பாதாளத்தின் வாசல்கள் இதுக்கு விரோதமாக கிரியை செய்யும். That indirectly means that gates of hell will work against the church. அந்தகாரத்தின் வல்லமைகள் கிரியை செய்யும். Powers of darkness will work against the church. வானமண்டலத்திலே பொல்லாத ஆவிகள் கிரியை செய்யும். Rulers of darkness of this world will work against the church. விழுந்த ஆவிகள் கிரியை செய்யும். Fallen spirits will work. ஆனாலும் என் சபையை நான் கட்டுவேன். But I will build my church. நான் சியோனை கட்டுவேன். I will build Zion. நான் எருசலேமை கட்டுவேன். I will build Jerusalem. என்னை கட்டுவேன் என்று சொல்லக்கூடியவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஜனமே உன்னை சியோனாக எருசலேமாக தேவன் கட்டுவார். God will build you up as Zion and New Jerusalem, beloved people of God. இந்த சபையானது, this church, எழுத்தின்படி literally AD 30 ஆண்டில், in AD 30 எருசலேமில், in Jerusalem, இந்த புதிய ஏற்பாட்டு சபை துவங்கினது. This New Testament church had its conception AD 30 ஆண்டில், in AD 30 AD 30 ஆண்டில், in AD 30 பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவன் பூமியில் ஊற்றினார். God poured the anointing of the Holy Spirit upon the earth. காரணம் BC 4 நூற்றாண்டில், because in BC 4 இயேசு கிறிஸ்து பிறந்தார். Jesus was born. 30 ஆண்டில், in AD 30, அப்ப அவருக்கு 33 வயசு 34 வயசு சொல்லலாம், 33 வயசு. He was 33 years old. ஏறக்குறைய AD 30 ஆண்டில், so around AD 30, புதிய ஏற்பாட்டு சபையை தேவன் பூமியில் ஸ்தாபித்தார். The Lord established the New Testament church upon this earth. நமது சபை எப்போது ஸ்தாபித்தார்? When was our church established? 1923 ஆண்டில் ஸ்தாபித்தார். It was established in 1923. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இப்ப 99 வருஷமாச்சு. Now around 99 years have gone by. இந்த சபையானது 99 வருஷமாக காணப்பட்டாலும் கூட, though this church has been existing for 99 years, அல்லது 2020 வருஷம் ஏறக்குறை 2000 வருஷங்களுக்குள் காணப்பட்டாலும் கூட, இந்த சபையானது உருவானது
உலக தோற்றத்துக்கு முன்னமே. Though the church or the New Testament church has been existing for 2020 years, this has its conception before the foundation of the world. எங்க உருவானது? Where was it formed? மனதில் உருவானது. In the mind of God the Father. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதற்காக ஆதாமை சிருஷ்டித்தார். For that he created Adam. அவன் விழுந்து போனான். He fell. ஆனா தேவனோட நோக்கம் விழவில்லை. But the purpose of God did not fall. நோக்கத்திலிருந்து ஆதாம் விழுந்து Adam fell from the purpose of God. தேவனோட நோக்கம் விழவில்லை. God's purpose did not fall. தேவனோட நோக்கத்தை ஒருவனாலும் வீழ்த்த முடியாது. None can make the purpose of God to fall. நான் என் சபையை கட்டுவேன். I will build my church. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. Gates of hell shall not prevail against it. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இந்த சபையை சேர்க்கும்படியாக to gather this church. இதோ நான் வர போகிறேன். I'm going to come. நான் வர போகிறேன். Behold, I'm going to come. அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 2:11 நாம் வாசிக்கும் போது, when we read Acts 2:11, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3rd நாளில் உயிர்த்தெழுந்து 40 நாள் படி சுற்றி திரிந்து 40th நாளில் ஒலிவு மலையில் சென்றார். Jesus died, he was buried, he was resurrected, and then after his resurrection 40 days he was upon this earth and then went to the Mount of Olives. அந்த மூன்று பேரை கொண்டு போனார். He took 3 men with him. பேதுரு, யோவான், யாக்கோபு. Peter, James and John. அவரோட 4 காரியங்களை பேசினார். He spoke 4 things with them. அதா இயேசுவினோட பூமியில கடைசி 4 வார்த்தைகள். Those are the last 4 words of Jesus upon this earth. உயிர்த்தெழுந்த இயேசு பேசின வார்த்தைகள். The words that resurrected Jesus spoke. முதலாவது என்ன பேசினார்? What did he speak first? லூக்கா 24:49 according to Luke 24:49 உன்னதத்திலே பெலனை தரிக்கும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் தங்க வேண்டும். So you must tarry in Jerusalem until he be endued with power from on high. பேதுரு, யோவான், யாக்கோப் உன்னதத்திலே பெலனை நீ தரித்து கொள்ள வேண்டும். பீட்டர், ஜேம்ஸ், ஜான், யூ மஸ்ட் பி என்ட்யூட் ஃப்ரம் பவர் ஆன் ஹை. உன்னதத்திலே பெலன் தான் பரிசுத்தாவியின் அபிஷேகம். த பவர் ஃப்ரம் ஆன் ஹை இஸ் தி அனாயிண்டிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். தேவனுக்கு மகிமை. Glory be to God. இரண்டாவது வார்த்தை என்ன? What was the second word he spoke? எருசலேமில் தங்க வேண்டும். You must stay in Jerusalem. எங்கும் போகாதே. You must not go out. மூன்றாவது வார்த்தை என்ன? What is the third word? அதுவரைக்கும் நீங்கள் தேவனை துதியுங்கள். Till then you must praise God. Luke 24:52 வாசிக்கிறோம். We read in Luke 24:52. They were praising God continually for 10 days. நாலாவது வார்த்தை என்ன? What is the fourth word? இயேசு போகும்போது, when Jesus departed, ரெண்டு கரங்களையும் விரித்து, he lifted up both his hands. பேதுரு, யோவான், யாக்கோபை ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, not only he blessed Peter, James and John, அவரோட சத்துருக்களையும் ஆசீர்வதித்தார். He blessed his enemies also. அந்த பீலாத்துவை ஆசீர்வதித்தார். He blessed Pilate. அகிரிப்ப ராஜாவை ஆசீர்வதித்தார். He blessed King Agrippa. மற்றுள்ள எல்லா ராஜாக்களையும் ஆசீர்வதித்தார். All the other kings also. முழு உலகத்தில மக்களை ஆசீர்வதித்தார். He blessed all the people of this world. இயேசுவுக்கு விரோதமாக பேசினவரை ஆசீர்வதித்தார். He blessed those who spoke against Jesus. ஆசீர்வதித்து 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 மேலே போ. As he was blessing them, he ascended up to heaven. இதே போல நாம நம்மட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். Even so we must bless our children. சகோதரங்களே, உங்களோட மனைவியை நீ ஆசீர்வதிக்கணும். Husbands must bless your wives. யாரையும் சபிக்கலாகாது. You must not curse anyone. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நீ ஆசீர்வதிக்கும் போது, when you bless, அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார். They will be blessed. சபிக்கிறதுக்கோ அவர்களை கேவலமாக எண்ணுகிறதுக்கோ பேசுறதுக்கோ நமக்கு அதிகாரம் இல்ல. We don't have the right to curse them or to think ill of them or to speak ill of them. எல்லாரையும் ஆசீர்வதித்தார். Jesus blessed one and all. அப்படி ஆசீர்வதித்து 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 மேலே போகும் போது, when he blessed them and ascended, எல்லாரும் மேலே பார்த்து கொண்டிருந்தார்கள். Everyone was gazing up. உடனே ஒரு தூதன் வெளிப்பட்டார். An angel was manifested. ஏ மக்களே, நீங்கள் ஏன் பரத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? Oh ye Galileans, why are you looking up to heaven? விட்டு மேலே போன இயேசு மறுபடியும் வருவார். Jesus which is taken up from you into heaven shall come again. எப்படி போனாரோ அப்படியே வருவார். In like manner
as he have seen him go into heaven, he shall come. எப்படி போனது நமக்கு தெரியாது. We did not know how he went. ஆனால் வருகிறது பரிசுத்த பவுல் எழுதி வைத்தார். But St. Paul has written how he came. ஆரவாரத்தோடும் The Lord himself shall descend with a shout, with the voice of the archangel, and with the trumpet of God. He shall descend from heaven. So that is how he must have gone. As he went up, he will come down. Reading Psalm 47 and verse 5. Read Psalm 47 and verse 5. தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். God has gone up with a shout and the Lord with the sound of a trumpet. சங்கீதக்காரன் தீர்க்கதரிசனமாக எழுதி வைத்தார். Psalmist has recorded this as a word of prophecy. With a shout. எக்கால சத்தத்துடன். With the sound of a trumpet. அவர் எழுந்தருளினார். God has gone up. அதே போல வர போகிறார். He is going to come down likewise. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆகையால் மறுபடியும் வருவார் என்று தூதன் சொன்னார். So the angel said Jesus will come again. Almost 3600 முறை புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3600 times it has been mentioned both in the Old Testament and in the New Testament that Jesus will come again. பழைய ஏற்பாட்டிலும் வசனம் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் வசனம் உண்டு. There are verses to prove this in the Old Testament as well as in the New Testament. மறுபடியும் வருவார். Jesus will return again. இதோ நான் வரப்போகிறேன். Behold, I come quickly. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இதோ என்று சொன்னால் அர்த்தம் என்ன? What does it mean, behold? தேவனுக்கு மகிமை. இதோ என்று சொன்னால் உறுதி என்ற அர்த்தம். Behold means firmly. வேதத்தில் பல இடங்களில் இதோ 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 என்று நாம் வாசிக்கிறோம். In several places across the scriptures we read about behold. அது உறுதி. Behold means it is a firm truth. நிச்சயமாக தேவன் அப்படி செய்வார். Surely the Lord will do like that. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நமக்கு தமிழில் ஒரு பாட்டு உண்டு, இதோ என்ற பாட்டு. We have இதோ என்ன பாட்டு தெரியுங்க? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்ணுவார். Behold, the tabernacle of God is with them. வெளிப்படுத்தின 21:3 வசனத்திலே வசனம். That is the verse mentioned in Revelation 21:3. இப்படி பல வசனத்தில் இதோ என்று நாம் வாசிக்கிறோம். In many verses we read and behold. அது உறுதி. That means it is sure. சந்தேகம் இல்லை. Without doubt. முதலாம் நூற்றாண்டில் in the first century பலரும் சந்தேகப்பட்டார்கள். Many people doubted. பரிகாசிகள் பரிகாசம் சொல்ல தொடங்கினார்கள். People started mocking. வருவேன் என்று சொன்னவர் எங்கே வர வந்தார்? தண்டு பேதுரு 2 Peter chapter 3 verse 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். 3-4 வசனம் அப்படி 4-ஆம் வசனம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்த வசனம் எங்கே? Where is the promise of his coming? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பரியாசிகள் எழும்புவாங்க. The scoffers will arise. நம்மட மத்தியிலும் பல பரியாசிகள் உண்டு. Even in our midst there are people like that. ஆமா, இயேசு வராரு இயேசு வராரு இப்ப 2000 வருஷங்கள் ஆயிடுச்சு கேட்டுட்டே இருக்காரு, வந்த பாடு இல்ல. So you are telling for 2000 years that Jesus is coming, he has not come. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அவர் நிச்சயமாக வருவார். Surely he will come. அவர் வருவார் என்று நிச்சயம் உடையவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் வருவார். He will come. அன்ன அவருக்கு ஒரு தாமதம் உண்டு. But he is tarrying. எபிரேயர் 10:37 வசனத்தை வாசிக்கும் போது, when we read Hebrews chapter 10 verse 37, எபிரேயர் 10:37 வசனத்தில், Hebrews 10:37, வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். For yet a little while and he that shall come will come. தாமதம் பண்ண மாட்டார். And will not tarry. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். For yet a little while and he that shall come shall come. தாமதம் பண்ண மாட்டார். He will not tarry. அப்ப தாமதத்துக்கு காரணம் என்ன? So what is the reason behind his delay? கிட்டத்தட்ட 2000க்கும் மேல வருஷங்கள் ஆச்சு இயேசு வருவார் என்று சொல்ல தொடங்கிட்டு. So more than 2000 years we have been saying Jesus is coming, Jesus will come. நிச்சயமாக இயேசு வருவார். But surely Jesus will come.
நாமும் பொறுமையுடன் காத்து கொண்டிருப்போம். We are also waiting with patience. அவரோட தாமதத்துக்கு காரணம் என்ன? What is the reason behind his delay? அவரோட தாமதத்துக்கு வேதத்தில் மூன்று காரணங்களை நாம் பார்க்கின்றோம். We read about three reasons behind his tarrying in the word of God. முதலாவது, one, ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது, when we read 2 Peter chapter 3 and verse 9, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றவர் காத்து கொண்டிருக்கிறார். He is waiting that all men should come to repentance. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். All should come to repentance. உலகத்திலே அத்தனை மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். All people in the world should come to repentance. ஒருவரும் நரகத்தில் போவது தேவ சித்தம் இல்லை. It is not the will of God that anyone should go to hell. எல்லாருடைய ரட்சிப்புக்காக தேவன் கொரோனாவை அனுப்பினார். So for the salvation of everyone in the world God sent corona. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இன்றைக்கு 21 லட்சம் ஜனங்கள் கொரோனா வியாதியினால் வைரஸினால் அழிக்கப்பட்டார்கள். Around 21 lakh people have been killed by coronavirus. ஆனால் என்னுடைய அபிப்பிராயத்தில், but according to my calculation, வேத வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போது, when I compare it with the word of God, அவர்களில் ஒரு 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 19 லட்சம் ஜனங்களாவதும் பரலோகத்துக்கு போயிருப்பார்கள். At least 19 lakh people would have gone to heaven. இந்த வியாதி அதிகமாக வந்தது ஐரோப்பா ராஜ்யங்களில். Because this disease was spreading rapidly in European continent. அமெரிக்க ராஜ்யங்களில். And in America. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மற்ற சைனாவில் இந்தியாவில் மற்ற ராஜ்யங்களிலும் வந்ததுண்டு. It also came into China and India. நீங்க பார்த்திருப்பீங்க. You could have noted. ஐரோப்பா ராஜ்யத்திலே மக்கள், the people in the European continent, vandapoda when corona came, avargal aalayathukku poga maatargal, they will not go to church. Avargal aalayum enda bibleum enda onju venda endra ulaga vasadiyin padi lavugiyamaga jeevithu vandavargal. They started to live lavishly according to the comforts in the world. They started living a worldly life for having rejected the church, the Bible and Christ. Devanukku magimai. Glory be to God. Oruvaru rechikkapada maatargal. They will not be saved. They were not one of them. Koyilukku poga maatargal. They will not go to church even. கோயில் எல்லாம் விட்டு 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 வருகிறார்கள். They are selling the churches. அதில் ஒரு கோயில் தான் நாம் லண்டனிலே நம்முடைய சந்தர் ஃபைத்தோமில் பிரிக்ஸ்டனில் வாங்கி இருக்கிற பில்டிங் ஒரு சர்ச் தான். The Faithom in Brixton, London is formerly a church. தேவனுக்கு மகிமை. Glory be to God. சர்ச்சில் ஆள் இல்ல. No people in the churches in Europe. தேவன் கொரோனாவை அனுப்பினார். God sent corona. நான் தேவன் என்று வெளிப்படுத்தப்படிக்க கொள்ள நோயை அனுப்புவேன் என்று எசக்கியேல் 38 அதிகாரம் கடைசி ரெண்டு வசனங்கள் படிங்க. Read Ezekiel chapter 38, the last two verses where God says that I will send the plague in order to show that I am the Lord. Ezekiel 38 கடைசி ரெண்டு வசனங்கள். Ezekiel chapter 38, the last two verses. கொள்ளை நோயினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோட வழக்காடி அவன் மேலும் அவன் ராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்னியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன். இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் பரிசுத்த தேவன் என்று வெளிப்படுத்துவேன். I will reveal myself that I am the holy God. அதுக்கு தான் இந்த கொள்ள நோயை தேவன் அனுப்பினார். That is why God sent this pestilence. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்போ அந்த ஜனங்கள் ஐரோப்பா ஜனங்கள் என்ன செய்தார்கள்? So what did people in Europe do? கோயிலுக்கு போகாத ஜனங்கள். People who do not have the practice of going to church. அவர்கள் எவ்வளவு வசதியான கோயில். Their churches are well to do churches. ஆடம்பரமான கோயில். Churches that are very lassy, very luxurious. தெருவிலே ரோடிலே இறங்கி, but now they got down to streets. மார்க்கெட்டிலே, in the marketplaces. ரோடிலே, in roads. தெருவிலே, in the streets. முழங்கால் படியிட்டு வானத்துக்கு நேராக கரங்களை விரித்து, இயேசுவே எங்களுக்கு மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும் என்று மன்னிப்பு கேட்டார்கள். They stretched forth their hands towards heaven, kneeling down on the roads and said, Jesus, forgive our sins and ask pardon for sins. இயேசு என்ற நாமத்தை சொல்லுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். Everyone who calls on the name of Jesus will be saved. எபிரேயர் அல்ல ரோமர் 9 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. Read 19. Romans 9, 10 or 19. 19. இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? இல்ல 19.
அவருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். Everyone who calls on the name of Jesus will be saved. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அவருடைய நாமத்தை வாயினால் அறிக்கையிட்டால் போதும். If you confess his name by the mouth, it is enough. Romans 10:13. சொன்னா போதும். If you call Jesus, it is enough. அவன் ரட்சிக்கப்படுவான். He will be saved. அவரோட சீரியஸாக இருக்கிற மக்களோட காதில் போய் நீங்கள் இயேசு 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 என்று சொல்ல வேண்டும். That is why in the ears of people who are serious at the point of death, you must go and say Jesus, Jesus, Jesus. மனதிலே இயேசு என்று சொல்லி மரித்தாலும் கூட அவர் ரட்சிக்கப்படுவான். If in his mind he thinks about Jesus and says Jesus and dies, he will be saved. கொரோனா வியாதியினால் எத்தனையோ லட்சம் லட்சம் மக்கள் இயேசுவே அறிக்கையிட்டார்கள். So because of this corona pandemic, lakhs of people, they confessed the name of Jesus. அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். All were saved. ரட்சிப்பு தேவனுடைய காரியம். Salvation belongs to the Lord. ஒருவர் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. It is not the will of God that anyone should perish. அதனால் நம் பவனி எல்லாம் நடத்தும் போது, that is why when we conduct processions, இயேசு இயேசு என்று சொல்ல வைப்போம். We will make them to say Jesus, Jesus, Jesus. நீங்க சொன்னதுண்டா? Have you said like that? இப்ப நமக்கு எல்லாருக்கும் கூட வந்து சொல்லுவோமா? Shall we say like once again? நான் சொல்லும்போது நீங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசு இயேசு என்று சொல்லுங்க. ஒரே ஒரு தேவன் இயேசு, பரிசுத்த தேவன் இயேசு, மகிமையின் தேவன் இயேசு, சாதிக்கிற தேவன் இயேசு, வேகம் வருகிற தேவன் இயேசு, நம்மை காத்து போட்டுக்கிற தேவன் இயேசு, பரலோகத்தின் தேவன் இயேசு. இப்படி நீங்க தெருவில் இறங்கி பவனில் இயேசு இயேசு சொல்லும்போ அங்க யாராவது இயேசு விரோதிகள் நிற்பாங்க, அவனும் இயேசுன்னு சொல்லும், அவர் ரட்சிக்கப்பட்டாச்சு. People who oppose Jesus also when they say Jesus, they will be saved. Another yesu endru solla nam vekkapada koodadhu. So we must not be ashamed to say Jesus. Yesu endru nam dhairyamaga solla vendum. Boldly we must say Jesus. Yesu endru solvathe periya suvisesham. Telling the name Jesus itself is a big gospel. Yesu endra vaarthayoda artham enna? What is the name of the word Jesus? Samatha janathin paapathilirundu viduvikkirava. He shall save the people, his people from their sins. Appa Yesu nu sollumbodhu, when we say Jesus, Yesuve en paapathe manniyu. Jesus, forgive my sins. Yesuve en paapathe manniyu. Jesus, forgive my sins. Aga ellarum rakshikkapada vendum. So everyone must be saved. Mudhu ulagathukkaga jebiyungal. Pray for the whole world. Yesu unmayana rakshagar endru sollungal. Say that Jesus is the true savior. Yesu vera vali illa endru sollungal. Say that there is no way except Jesus. Bhoomikku mela kodukapatta ore oru naamam Yesu endru sollungal. Say that the only name given under the heaven above the earth is the name of Jesus. Yesu jeevanulla devan. Jesus is the living God. Naane valiyum sathiyum jeevanum endru sonnar. He said, I am the way, the truth and the life. Ella manushadum lechikkapadum padikku devan neediya por God is waiting with long suffering toward us that all men should come to repentance. Rendamada second reason. Yesuvinte variyikku thamadam enna? Why is Jesus tarrying his coming? Yakobu 5th adhigaram 7th vasanathin padi, according to James chapter 2 and verse 27. 5th adhigaram 7th vasanam. James chapter 5 and verse 7. Enga vaasi payir edugiravan. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையுடன் வருமளவும் நீடிய பொறுமையுடன் காத்திருங்கள். இதோ பயிரிடுகிறவன் இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று பூமியின் நற்பலனை அடையும் படிக்க முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். பயிரிடுகிறவன் நற்பலனுக்காக காத்து கொண்டிருக்க. Behold, the husbandman waited for the precious fruit of the earth. தேவ சபை நற்பலனாக காணப்பட வேண்டும். The church must become the precious fruit. நாம் எல்லாரும் நற்பலனாக. We all must become the precious fruit. இனிமையுள்ள கன்னியாகு. A sweet fruit. அருமையான கன்னியாகு. Precious fruit. புழு பிடிச்ச கன்னி அல்ல. Not a fruit that is rotten. புளிச்ச கன்னி அல்ல. Not a fruit that is sour. வேடு பிடிச்ச கன்னி அல்ல. Not a fruit that is bitter. நல்ல அருமையான கன்னிகளாக நாம் மாற்றப்பட வேண்டும். We must be made as the precious fruit. அருமையான தேவஜனமே. Beloved people of God. உன்னுடைய ரகசிய பாபங்களை நீ அகற்றி. You must put away your sins. உன் வேண்டாத காரியங்களை நீ அகற்றி. You must put away the unwanted things from your life. நீ பேசுகிற வேண்டாத வீணான காரியங்களை நீ அகற்றி. The unwanted telephonic conversations you must remove.
அந்த தொலைபேசியின் மூலமாக நீ சினிமா படங்களை பார்க்கிறாயே, அதை நீ மாற்ற வேண்டும். You must change the habit of watching movies through your mobile. அந்த தொலைபேசியில தேவையில்லாத எத்தனையோ 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 காரியங்கள் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். You are watching many unnecessary, unwanted, filthy things through your mobile. அதை நீ பார்த்து பார்த்து ராகாலங்கள் தூங்காமல் இருக்கிறாய். You are not able to sleep in the nights because of that. தூக்கம் இல்லாததால் உன் சரீரத்தில் சூடு வந்து விட்டது. Because of sleepless nights your body has become hot. வியாதி வந்து விட்டது. Because of that you have become sick. எனக்கு வியாதி 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 சொன்ன யாரு பொறுப்பு? When you say I am sick, who is responsible? நீங்க ராகாலங்களில் இந்த மொபைல் மூலமாக சினிமா படங்களை பார்க்கிறது இல்லையா? Don't you watch movies through the mobile during the nights? நான் பார்க்கிறது இல்லை. I do not watch. எனக்கு இன்டர்நெட் உண்டு. I have internet. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எனக்கு 8 பைபிள் உண்டு இதிலே. I have 8 bibles in my mobile. என்னோட நம்மட உபதேச புத்தகங்கள் முழுவதும் இதில் உண்டு. I have all the doctrine books. சண்டே ஸ்கூலில 370 வசனம் இதில் உண்டு. 370 verses of the Sunday school I have. முழு உலகத்தில ராஜ்யங்கள் இதில் உண்டு. All the countries of the world I have here. இது என்ற சுவிசேஷத்துக்காக நான் பிரயோஜனப்படுத்துகிறேன். I make use of my mobile for my gospel work. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இந்த மொபைலினால் எனக்கு ஒரு பாபமும் இல்லை. I have no sin because of this mobile. எந்த மொபைலில் வேற எந்த தொலைபேசியும் வரவே வராது. No unnecessary phone will come in my mobile. தேவனுக்கு மகிமை. Glory be to God. உன்ற தொலைபேசி யாரடாத கையில் கொடுக்க முடியுமா? Can you give your mobile into anyone's hands? ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொடுங்களே, நான் கொடுக்கும். I will give to anyone. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தன ஒரு அருவருப்பான போன் வராது. Because no filthy conversation will come. எந்த தேவையில்லாத ஒரு போன் வராது. No unnecessary phone will come. அப்ப இந்த போன் எனக்கு நல்லது. This phone is good for me. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எல்லா உபதேச புத்தகங்கள் இதில் உண்டு. All the doctrine books are here. எல்லா நோட்ஸ் எல்லாம் இதில் உண்டு. All my notes are here. எல்லா சார்ட் எல்லாம் இதில் உண்டு. All my charts are here. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவநாம மகிமைக்காகவும் ஊழியத்துக்காகவும் நான் இந்த மொபைல் பாவிக்கிறேன். I make use of this mobile for the glory of God's name and for my ministry. எத்தனை பேர் ரகசியமாக மொபைல் மூலமாக பாவம் செய்கிறீர்கள்? How many of you commit secret sins through your mobile? இன்றையோடு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. Make a decision today. நீ அருமையான கன்னியாக மாற்றப்பட வேண்டும். You must become a precious fruit. இதான் ஆத்துமா நேசர் தோட்டத்தில் வரப்போகிறார். Behold, the beloved is going to come into the garden. உன்னத பாட்டு 4:16 வசனத்தை வாசிக்கும் போது, reading Song of Solomon chapter 4 and verse 16, ஆத்துமா நேசர் தோட்டத்தில் வரப்போகிறார். The beloved is going to come into the garden. எதற்காக? Why? அருமையான கனிகளை புசிக்கும்படியாக. To eat the precious fruit. அருமையான கனியை புசிக்கும்படியாக. To eat the precious fruit. அருமையான கனிகளை சேர்த்து கொள்ளும்படியாக. To gather the precious fruits. இயேசு தோட்டத்தில் வரப்போகிறார். Jesus is going to come into the garden. இயேசு சபையாம் தோட்டத்தில் வரப்போகிறார். Jesus is going to come into his church, which is his garden. எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். All of us must be called up. எல்லாரும் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட வேண்டும். All of us must be made saints. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்படும் போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. May your spirit, soul and body be entirely sanctified and found blameless unto the day of the coming of the Lord. ஆனபடியினால் அருவருப்பான காரியங்களை தள்ளிவிடுங்கள். So reject, put away abominable things. இச்சையான காரியங்களை தள்ளிவிடுங்கள். Put away lustful things. மாம்ச இச்சையை தள்ளிவிடுங்கள். Put away the lust of the flesh. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இச்சையான பாபம், the lustful sins, மாம்சத்தின் ஆக்ரகம், the lust of the flesh, மாம்சத்தின் விருப்பம், the desires of the flesh, எல்லாம் தவறான காரியம். All that is wrong. இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? மத்தேயு 5:27-28 வசனங்களை வாசிக்கும் போது, reading Matthew chapter 5 verses 27 and 28, விபிச்சார பாபம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தார் குறைத்தது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். You have heard that it was told in the times of old that you shall not commit adultery. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். But I say unto you. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும். Anyone who looketh upon a woman with lust. ஒரு புருஷனை இச்சையோடு பார்க்கிற எவளும். Any woman who looketh upon a man with lust. ஒரு பொருளை இச்சையோடு பார்க்கிற எவரும். A man who looketh at an object with lust. இச்சையோடு பார்க்கிற எவனும். Any man or woman who looks with lust. இதயத்தில்
வெபிசார பாவம் செய்தாயிற்று. Has already committed an adultery in the heart. தேவ ஜனமே, people of God, நீங்கள் ஒரு பொருளை பார்க்கும்போது, when you look at an object, நீ ஒரு மொபைலை பார்க்கும்போது, when you look at a mobile, நீ வேறொரு பொருளை பார்க்கும்போது, or some other material, அதனை இச்சிக்கிறாயா? Do you lust after it? நீ ஆக்ரானியா விரும்புகிறாயா? Do you desire it? எனக்கு ஒரு பைபிள் உண்டு. I have a Bible. எனக்கு பைபிள் தேவையில்லை. I don't need another Bible. ஆனால் பைபிளை நீ வாங்கிக் கொண்டு போகிறாய். But you are purchasing another Bible. ஏன் வாங்கிக் கொண்டு போகிறாய்? Why do you purchase it? இந்த பைபிளை பார்த்த உடனே இதன் மேல் ஒரு ஆசை வந்து விட்டது. When you saw this Bible, you had a lust upon it. நல்ல guilt. It has a good gift. அருமையான பைபிள். It is a good Bible. எனக்கு எத்தனையோ பைபிள் உண்டு. You have many Bibles already. தேவையில்லாமல் பைபிள் வாங்கி விட்டாய். You have unnecessarily brought a Bible. தேவனுடைய பார்வையில். In the eyes of God. இருதயத்தில் பாவம் செய்தாயிற்று. You have already committed sin in the heart. இருதயத்தில் பாவம் செய்தாய். You have committed sin in the heart. நீ பைபிள் வாங்கவில்லை. You did not buy the Bible. உன்னுடைய ஆக்ரகத்தை நிறைவேற்றி விட்டாய். But you have fulfilled your desire. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நீ இடுக்கமான வாசல் வழியாக போக வேண்டியவன். You are supposed to go through the narrow way. இப்போது இடுக்கமான வாசல் வழியாக போகிறது இல்ல. Now we are not going through the narrow way. அதனால தான் நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய ஆசையின்படி எதையும் செய்யாதீர்கள். That is why we say that do not do anything according to our desires, according to our wish. எனக்கு ஒரு பேனா தேவை. I need a pen. தேவைக்கு நீ வாங்கலாம். For a need you can buy. தேவைக்கு கப் வாங்கலாம். For a need I can buy this cup. பார்த்த உடனே. But when I saw this, ஓ நல்ல பேனா. It's a good pen. Made in Japan. It is made in Japan. ஜப்பான் பார்த்த உடனே வாயில தண்ணி வந்தாச்சு. So உடனே நீ அந்த பேனை வாங்கியாச்சு. My mouth became watery when I saw that name Japan. இல்லையா? I brought this pen. Watch வாங்கியாச்சு. You have brought that watch. செருப்பு வாங்கியாச்சு. I have brought the slippers. Dress வாங்கியாச்சு. I brought the dress. Pant வாங்கியாச்சு. I brought a pant. வாங்குறது இல்லையா? Did you not buy that? ஆனால் but நீ பேனா உண்டு வீட்டுக்கு வருகிறாய். With this pen you come into the house. ரெண்டு மூன்று நாளுக்கு பிறகு பேனாய் நீ விட்டு விடு போ. 2-3 days you drop the pen. அது யாருக்காவது கொடுத்து விடு. Or you will give it to someone. ஆனா உனக்குள்ளே ஒரு சாத்தான் வந்து விட்டான். But a Satan has come into you. என்ன சாத்தான்? What is that Satan? இச்சையான சாத்தான். The Satan called lust. அந்த இச்சை உனக்குள்ளே உருவாகி. That lust will be formed in you. அவ என்ன செய்வான்? What will he do? யாக்கோபு முதலாம் அதிகாரம் 14-15 வசனங்கள். James chapter 1 verses 14 and 15. சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு நீ சோதிக்கப்படுகிறாய். You are enticed by your own lust, you are drawn and tempted. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாபத்தை பிறப்பிக்கும். Then when lust is conceived, it will beget sin. நல்ல கவனியுங்க. Listen carefully. நீ துணி வாங்குறது தப்பில்ல. இட் இஸ் நாட் ராங் ஃபார் யூ டு பை க்ளோத்ஸ். நீ பொருட்களை வாங்குறது தப்பில்ல. இட் இஸ் நாட் ராங் ஃபார் யூ டு பை மெட்டீரியல்ஸ். எந்த நோக்கத்தில் வாங்கினாய்? பட் வித் வாட் இன்டென்ஷன் டிட் யூ பை இட்? இது உனக்கு தகுதியா? இஸ் இட் வர்தி ஃபார் யூ? பக்தி விருத்தி உண்டா? இஸ் இட் கிரியேட்டிங் எடிஃபிகேஷன்? இந்த பேனா உனக்கு தேவையா? டு யூ நீட் திஸ் பென்? தேவை இல்ல. You do not need it. எதுக்கு வாங்கினாய்? Why did you buy? அந்த ஆசையை நிறைவேற்றும்படி. To fulfill my desire. அந்த இச்சையை நிறைவேற்றும்படி. To fulfill my lust. அந்த ஆக்ரகத்தை நிறைவேற்றும்படி. To fulfill my affection. தேவைக்கு வாங்கலாம். I can buy it according to my need. ஆசைக்கு வாங்காதே. But I must not buy according to my greed. இச்சைக்கு வாங்காதே. Don't buy according to your lust. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இந்த இடத்தில் தான் நாம் எல்லாரும் பாவம் செய்கிறோம். It is in this place that all of us commit sin. நாம் ஆறு குடிக்க மாட்டோம். None of us will drink whiskey, brandy, சாராயம், கள்ள ஒன்னு நாம் குடிக்க மாட்டோம். We will not drink liquor or whiskey or brandy. தேவனுக்கு மகிமை. Glory be to God. 99% ஜனங்கள் கூட ஒரு சதை குடிக்கிறவங்களும் உண்டு. There are 1% who drink even in the church. ஒருத்தன் குடிச்சிட்டு எங்கட்டே வந்தா. One person was drunk and he came to me. அதனால பாரடா நம்மட விசுவாசி வராரு பார் இப்படி ஆடி. பாத்து நான் குடிக்கவில்லை பாத்து. பாருங்க. குடிச்சிட்டு நான் குடிக்கவில்லை என்று ஆடி ஆடி சொல்றான். அதனால ஆடி ஆடி ஒரு டான்ஸ் பண்றடா. சில விசுவாசிகள் சில சில ஃபங்க்ஷனுக்கு போகும்போது. When some believers go to certain functions. தூரமான இடங்களுக்கு போகும்போது. When you go to far away places. நீ குடிக்கிறாய். You are drinking. அது தவறான காரியம். That is a wrong thing. நீதிமொழிகள் 23 அதிகாரம்
முதல் வசனத்தின் வாசியுங்க. Reading Proverbs chapter 23 and verse 1. நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால், when you are seated in front of a prince for a dinner, உனக்கு முன்னால இருக்கவங்களை நன்றாக நோக்கி பார்க்க வேண்டும். You consider diligently what is before you. Annual dinner சொல்லி கம்பெனிகளில் annual dinner உண்டு. In certain companies they organize annual dinners. மலேசியா பகுதி சிங்கப்பூர் பகுதியில் அது ஸ்ட்ரிக்ட் தான். In Malaysia or Singapore it is compulsory. பெரிய நம்பர் ஒன்ல இருந்து எல்லா ஜனங்களும் அந்த டின்னருக்கு வருவாங்க. Right from the number one person in that company, everyone will come. எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு. Good food. அந்த டைரக்டர் அல்ல நம்பர் ஒன் என்ன சாப்பிடுகிறாரோ அதே தான் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. What the number one or the director of the company eats, that will be served for all. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால், when thou sittest to eat with a ruler, உன் கண்ணுக்கு முன்னால வைத்ததை எல்லாம் நல்ல பார்க்க வேண்டும். Consider diligently what is before you. வாசிங்க. உங்கள்ட ஒருவேளை உங்களோட பைபிளில் இருக்காது, ஒன்று திறந்து பாருங்க. இந்த சிஸ்டர் வாசிப்பாங்க, அவங்களோட பைபிள் உண்டு, உங்களோட பைபிள் இருக்காது, ஒன்று திறந்து பாருங்க. நீதிமொழிகள், நீதிமொழிகளை தேடுறாங்க. எடுத்தாச்சா? எங்க இருக்கு நீதிமொழிகள்? அப்போஸ்தலன் நடவடிக்கைகள், அடுத்தது நீதிமொழிகள். எடுங்க எடுங்க. நீதிமொழிகள் 23:1 வந்து வாசிங்க. நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால், பாருங்க அதிபதியோட, எல்லாரும் சொல்லுங்க, அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால், சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. ஓ, சிலர் சொல்ல மாட்டாங்க, அடா நாளைக்கு போனோமே போதனை பண்ண உட்கார போனோமே, இப்ப சொன்னால் எப்படி, வருகையில் போனோமா சொல்லுங்க. அதிபதியோட போதனை பண்ண உட்கார்ந்தால், அடுத்து உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப்பார். சொல்லுங்க, சிஸ்டர் சொல்றது போல சொல்லுங்க. உனக்கு முன்னால் இருக்கிறது நன்றாக நீ நோக்கிப்பார். நீ போஜன பிரியனாயிருந்தால், உன் தொண்டையிலே கத்தியை வை. தொண்டையிலே கத்தியை வை. நீ கத்தி ஒன்னும் கொண்டு போக வேண்டாம். Don't take a knife. அங்கேயே கத்தி இருக்கும். You will have a knife there. பட்டர் பிரெட்ல பட்டர் பூசறது ஒரு கத்தி வச்சிருக்க இல்லையா? They have a knife to apply butter. தொண்டையில வெச்சிடு. Keep it in your throat. அப்ப உன் அதிபதி சொல்லுவார், அவன் கேப்பான், ஏய் என்னடா பண்ற? What are you doing? இல்ல இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஆசைகள் இச்சைகள் வந்து விட்டது, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். I will not eat all this, but when I saw வேதத்தில் சாப்பிடாத ஒரு பரிசுத்தவான் உண்டு, அவன் பேர் என்ன? சத்தாதலே Daniel. Daniel was a saint who did not eat all that. அவன் முன்னால எல்லாம் வச்சாங்க. Everything was served before him. எனக்கு எல்லாம் வேண்டாம். I don't need all that. நான் வசனத்தை பெற்ற தேவர். I am a God who has received the word. தேவனே, இதெல்லாம் எனக்கு அருவருப்பானது. All this is abominable. இதெல்லாம் தீட்டானது. All this is defilement. Whiskey, brandy, wine, gin, ஒண்ணும் எனக்கு வேண்டாம். I don't need this whiskey, brandy, wine and things like that. நான் whiskey, brandy, wine சொல்லும்போது எல்லாரோட வாயிலெல்லாம் தண்ணி வருது. When I say these names, some people water is coming out of their mouth. நீ போஜன பிரியனானால், if you are a man given to appetite, put a throat in your knife. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இனி அப்படியே நீங்க வாசிங்க, 8 வசனம் வாசிங்க. Verse 8. நீ புசித்த துணிக்கியை புசித்த கடைசியில் பாருங்க, புசித்த துணிக்கியே வாந்தி பண்ணி, வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். இனிய சொற்களை, நல்ல அருமையான பேசுறோம் இப்ப இல்லையா? வாசம் கூட சொல்ல தெரியுது இல்ல. இனிய சொற்களை இழந்து போவாய். யாராவது அடிமைப்பட்டிருந்தால் இப்போதை தீர்மானம் பண்ணு. If someone is a slave to these things, you must make a decision now. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆபத்தில் கீபத்தில் ஒன்னும் கள்ள ஊத்த வேண்டாம். சிலருக்கு ஆபத்தில் கள்ள ஊத்தணும். Some are pouring liquor in the food. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எனக்கு கொஞ்சம் சாக்லேட் கொடுத்தாங்க. They gave me some chocolate. நான் அதை பாக்கெட்டில் போட்டேன். I put it in my pocket. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஒன்னு சாப்பிடறதுல எடுத்தேன். I took to eat one. பார்த்தா ஆர்கோகோல்ன்ற வார்த்தையே பார்த்தேன். I saw a word called alcohol. உடனே பாஸ்டர் ஜேக்கப் ரத்தசிங் இருந்தாரு. பாஸ்டர் ஜேக்கப் ரத்தசிங் was there. பாஸ்டர், what is this?
எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருக்கும். You could have praised the Lord. God gave it because of your long prayers and you would have eaten it. தேவனுக்கு மகிமை. Glory be to God. பிசாசானவன் உன்னை ஏமாற்றுவான். Satan will deceive you. அருமையான ஜனமே. Beloved people of God. தீட்டுப்படாதே. Don't be defiled. தீட்டுப்படாதே. Don't be defiled. சினிமா படங்களில் தீட்டுப்படாதே. Don't be defiled by movies. ஆல்கஹால் மூலமாக தீட்டுப்படாதே. Don't be defiled by alcohol. அதுக்கும் இதுக்கும் நல்லது என்று சாத்தான் சொல்லுவான். Satan will say this is good and that is good. சினிமா படம் பார்க்க கூடாது எங்க வாசிக்கிறோம். Where do we read that you must not watch movies? நீதிமொழிகள் 21:4 படிங்க. Read Proverbs 21:4. நீதிமொழிகள் 21:4. மேட்டுமையான பார்வையும் அகந்தையான மனவும் உள்ள துன்மார்கர் போடும் வெளிச்சம் பாபமே. And high look and a proud heart, the light of the wicked is sin. மேட்டுமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவம். துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவம். இனி என்ன வேணும்? What do we read? நம்மள தமிழ் பைபிளில் எல்லாரும் ஒன்று வாசிப்போமா? All of you have a Tamil Bible, shall we read it? இன்னைக்கு அநேகருக்கு சினிமா அந்த 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 படத்தில் ஜெயம் இல்லை. Many people don't have victory over movies. ஊழியக்காரும் பார்க்கறாங்க. Servants of God also watch. ஒரு ஊழியக்காரன் பட்டம் கிட்டம் எல்லாம் எடுத்தாச்சு. Servant of God was removed from the ministry. பட்டம் பாஸ்டர் பட்டம். Oh, he was removed from the pastorship. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இப்ப மறுபடியும் கொடுத்தாச்சு. Now it is restored. அடிமைப்படாதே. ஊழியர்கள் யாராவது உங்களிடத்தில் மொபைல் கேட்டால், if servants of God ask your mobile, தயவு செய்து கொடுக்காதீங்க. Please don't give it. நான் ஊழியக்காரன் வச்சு தான் பேசுறேன். I have the servants of God here and they யாராவது மொபைல் கேட்டால், someone asked you your mobile, அப்பாவோடு பேசணும் அம்மாவோடு பேசணும் என்று கேட்டால், if they ask I want to speak with my அக்கா or அம்மா, நீங்க கொடுக்காதீங்க. Don't give it. ஊழியர்களை அழிக்காதீங்க. Don't destroy, don't spoil the servants of God. இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம், பாஸ்டரோடு பேசணும் என்று கேட்டால் கொடுங்க. If there is an important thing or if they want to speak to some pastor, give it. பேசும்போது நீங்க பக்கத்திலே நிக்கணும். But you must be there when they talk. அந்த ஸ்பீக்கர் போனில் பேச சொல்லணும். You must ask them to speak over அப்பாவுக்கு பேசணும் அம்மாவுக்கு பேசணும் என்று சொல்லி உங்கள்கிட்ட மொபைல் வாங்கினால், தயவு செய்து அங்கேயே நின்று பேச வச்சு ஸ்பீக்கர் போனில பேச வைங்க. If they want to speak to their father or mother and ask you in your mobile, make them to put the speaker phone and speak. ராத்திரி தான் என் அப்பா வருவார், நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நாளைக்கு தர கொடுக்காதீங்க. Night only my father will come and will give tomorrow. கொடுக்காதீங்க. Don't give. ஊழியர்களை கெடுக்காதீங்க. Don't spoil the servants of God. சில ஊழியர்கள் பணத்தை கேட்பாங்க. Some servants of God will ask money. பிரதர் கொஞ்சம் காசு கொடுங்க. Please give me some money. Next month I'll give. 1 லட்சம் கொடுங்க. Give me 1 lakh. அடுத்த மாசம் தர. Next month I will give. கொடுக்காதீங்க. Don't give. பலரும் கொடுத்தாங்க ஒரு ஊழியக்காரனுக்கு. Many people gave money to a servant of God. கடைசியில் ஊழியக்காரன் இறந்து விட்டான். That servant of God died. இப்போ கொடுத்தவங்க எல்லாம் ஓடி வர்றாங்க. Now all those who gave money came running. சென்ட்ரல் பாஸ்டர் சொன்னார். சென்ட்ரல் பாஸ்டர் said, திருப்பி தர. I will give you again. கொடுத்ததுக்கு ப்ரூஃப் கொண்டு வா. Give me the proof that you gave money. நீ கொடுத்ததுக்கு ஒரு தெளிவு கொண்டு வா. Give me a proof. ஆளு இறந்து போச்சு. The person is dead. யார்கிட்ட கேட்டு கொடுத்தீங்க? With whom did you ask permission? இப்படி பல விதத்தில் தேவையில்லாத பல தீட்டான காரியங்கள் நம்ம சபையில் நடக்குகிறது. Many unwanted defilements have crept into our church. இந்த சபையை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு உண்டு. You have a big responsibility concerning the church. இந்த சபையை பாதுகாக்க வேண்டும். You must be preservers of the church. இந்த சபையோட தூண்கள் தான். You are also the pillars of the church. ஊழியக்கார் பணத்தை கேட்டால் கொடுக்காதீர்கள். If servants of God require money, don't give it. ஊழியர்கள் மொபைல் கேட்டால் கொடுக்காதீர்கள். If they ask for your mobile, don't give it. கொடுக்காதீங்க. Don't give it. நான் சிலப்போ ஊழியக்கார் பக்கத்தில் வரும். Sometimes I come to the servants of God. அந்த அப்பா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? How is your father? ட்ரைனிங் இல்லை.
in the training. Na ente mobile le kodukom. I will give my mobile. Unda appa oda number enna? What is the number of your father? La appa oda pes. You can speak with your father. Aval pakkathula nindu pesuvaanga. They will speak in front of me. Adu thappilla. That is not wrong. Naan kodukkuradundu. I have given it. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனபடியினால் ராத்திரியில தான் நான் பேசணும் சொல்லி ராத்திரி கொடுக்காதீங்க. மொபைலில் அவங்க சினிமா படத்தை பார்ப்பார்கள். If they ask, I want to speak in the night, don't give it because they could watch movies. Many are not able to sleep in the nights. Satan unne alakkalikkiran. Satan is tormenting you. Deva janame jagrathe. People of God, be careful. Idho naan varapogiren. Behold, I come quickly. En sabaikkaga varapogiren. I'm going to come for my church. En sabaiyanad pirayatta magimeyulla sabaiyaga kaanapadavendum. My church must be found without blemish as a glorious church. Adarkaga upadesathin படி நாம் ஜீவிக்க வேண்டும். For that we must live according to the doctrine. உபதேசம் இல்லாவிட்டால், if there is no doctrine, நீ பைபிளை ரெகுலராக வாசித்து கொண்டு போகலாம். You might read the Bible regularly. சிலர் 5 அதிகாரம், 5 chapters. சிலர் 10 அதிகாரம், or 10. ஒரு விசுவாசி உண்டு, ராத்திரி 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் பைபிள் வாசிப்பார். I know a believer who reads the Bible from 2 a.m. till 4 a.m. ஒரு ஏழை சகோதரன் தான். A poor believer. 2 மணிக்கு எழும்புவார். He will wake up at 2 a.m. ஒரு 60 70 80 அதிகாரத்தை வாசிப்பார். வேகமா வாசி 60 70 or 80 chapters. அந்த சபையில இன்ன வசனம் சொன்னா போது உடனே எடுத்து அவர் வாசிப்பார். If you just say the verse, he will pick up the verse and read it. நாங்க அவருக்கு பேர் வச்சது கொங்கோடன்ஸ். We have named him Concordance. எந்த வசனம் கேட்டா உடனே சொல்லுவார். Whatever verse you require, he will say immediately. அவர் சொல்ல 2-4 வரைக்கும் தான் பைபிள் வாசி. எல்லா தேசமும் எந்த வீட்டுக்காரர் நல்ல தூங்கணும், அமைதியா இருந்தா தான் எனக்கு வேதத்தை வாசிக்க சந்தோஷம். He says that all my family members and my neighborhood should sleep. Then only I can read the Bible with peace. இப்போது 85 வயசு. Now he is 85. இப்போது வாசிக்கிறார். Even now he reads. நான் கேட்ட இப்போது வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் பாஸ். Do you read till now? Yes. சில நாட்களில் எனக்கு ரொம்ப பலவீனம். Sometimes I feel weak. ஏழை மனுஷன். He's a poor man. கடின வேலை. Hard worker. இப்பதும் வேலை செய்யறாரு. Even now he works. அந்த பைபிள் வாசிக்கிறது விடுறது இல்ல. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நீங்க எத்தனை பேர் அப்படி வாசிக்கிறீர்கள்? How many of you read the Bible regularly? அப்போ வேதத்தை நம்ம அப்படி வாசித்தாலும் கூட, even though we read the Bible regularly, நீ இப்படி வாசித்துன்னு போறான். வாசிக்கிறதுனால நீ பரிசுத்தவானாக மாற முடியாது. Because of just reading the Bible, you cannot become a saint. வாசிக்கிறதுனால் உன் விசுவாசம் பலப்படும். By reading the Bible, your faith will be strengthened. You will have peace. சந்தோஷம் உண்டாகும். You will have joy. சில விடுதலைகள் உண்டாகும். You will have certain deliverance. பரிசுத்தப்பட வேண்டுமானால், but if you have to be sanctified, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால் உபதேசம் தேவை. But if you want your spirit, soul and body to be sanctified entirely and be found blameless, then you need a doctrine. உபதேசங்களும் வசனங்கள் தான். The doctrines are also scriptures. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஒரே ஒரு உதாரணம் சொல்லி கூட்டத்தை முடிப்போம். I will just say one example and finish the meeting. உபதேசம். வேதத்தை நம்ம ரெகுலராக வாசிக்கிறோம். We read the Bible regularly. நிறைய அதிகாரங்கள் நம்ம டைம் போல வாசிப்போம். We will read according to our time. Corona naalkal illa naan pathi 200 300 adhigarangal vaasikku. In the days of corona, tape il pottu vidum adu vaasikkum. Naan kooda naanum vaasikku. I put the tape and along with it I read many chapters. 2 mani neram 3 mani neram 4 mani neram vaasikku. 2-3-4 hours. Devanukku mahimai. Glory be to God. Apdi vaasithe 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 oru tape oru idu kattu pochu. One tape was spoiled because I was reading continuously. மறுபடியும் ஒன்னு வாங்கிட்டு. I brought again. Corona நாட்களில் எவ்வளவு பிரயோஜனம். Corona days were very useful. அப்ப அப்படி நம்ம வாசிக்கலாம். We can read the Bible like that. ஆனால் உபதேசத்துக்கு கீழ்படியாவிட்டால். But if you don't obey the doctrine. உபதேசம். So what is doctrine? அப்படி எங்க இருக்கு வசனம்? Where is the scripture? உபதேசத்தினால தான் நீ தேறின மனுஷனாக மாற முடியும் என்று எங்க இருக்கு வசனம்? Where is the reference to வசனம் வேணமே? You can become perfect only through the doctrine. 2 திமோத்தேயும் 3 அதிகாரம் 16-17 வசனங்களை வாசியுங்கள். Read 2 Timothy chapter 3 verses 16 and 17. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. All scripture is given by inspiration of the Spirit of God. அடுத்து வாசி.
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக இருக்கும்படியாக அவைகள் அவைகள் நல்ல கவனிக்கணும் அவைகள் உபதேசத்துக்காகவும் கடிந்து கொள்ளுதலுக்காகவும் சீர்திருத்தத்துக்காகவும் நீதியை படிப்பிக்கதற்கும் நடப்பிக்கிறதுக்காகவும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. All scripture is given by inspiration of God and is profitable for doctrine. மனுஷனாக மாற்ற வேண்டுமானால் so that the man of God might be perfect. இந்த வசனத்தினால் உபதேசங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. By this verses doctrines have been formed. சரி. ஆ உபதேசத்துக்கு நீ ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்த உன் ஜீவியத்தை செயல்படுத்தி 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 போனாத்தான் நீ பரிசுத்தவானாக மாற முடியும். Only if you surrender yourself to the doctrine and if you keep correcting your life you can become a saint. அதனால தான் யோவான் 15 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் போது that is why reading John chapter 15 and verse 3 இப்போது கேட்ட உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமானீர்கள். Now you are clean through the word which I have spoken to you by the doctrine. வாசிங்க 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே உபதேசத்தினாலே பாத்தீங்களா நீங்கள் சுத்தமானீர்கள். இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் பாத்தீங்களா உபதேசத்தினால் through the doctrine அல்லது நம்முடைய உபதேசத்தின்படி that is according to our doctrine இரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படலாம். We can be sanctified by the blood வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்படலாம் and by the word ஆவியினால் பரிசுத்தமாக்க and by the holy spirit உபதேசம் this is the doctrine. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஒரு உதாரணம் சொல்றேன். I will quote an example. மனம் திரும்புதல் repentance எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உபதேசம். This is மனம் திரும்புதல் 7 படிகள் யாருக்கு சொல்ல முடியும்? Who can say the 7 steps in repentance? நீங்க சொல்ல போனா நாளைக்கு தான் சொல்ல முடியும். நான் இன்னைக்கு சொல்றேன். If I ask you to tell you will tell only tomorrow. முதலாவது பாப உணர்வு. First is the conviction of sin. இரண்டாவது மனஸ்தாபம். Secondly the repentance. மூன்றாவது அறிக்கையிடுதல். Thirdly confession. நான்காவது திருப்பி கொடுத்தல். Fourth is restitution. ஐந்தாவது உபரவாகுதல். Fifth is reconciliation. ஆறாவது நீதிகரித்தல். Sixth is justification. ஏழாவது பரிசுத்தமாக்கப்படுதல். Seventh is being sanctified. இதுதான் ரட்சிப்பின் மனம் திரும்புதலின் 7 படிகள். These are the 7 steps in repentance. சரி. இனி பாப உணர்வு. So conviction of sin. ஒரு பாபம் செய்தால் if I commit a sin அதே குறித்து ஒரு உணர்வு உண்டாகும். There must be a conviction. ஐயோ இது பாபம். சோ இது பாபம். நான் பேசினது பாபம். ஐயோ இந்த இடத்துல நான் வந்தது பாபம். அப்படி ஒரு உணர்வு உண்டாகும். What I have spoken is sin. I have எங்க வாசிக்கிறோம்? Wrong. You must be convicted. You need a verse. அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 37 வசனம். Acts chapter 2 and verse 37. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகிலே குத்தப்பட்டு they were pricked in their hearts when they heard this. சகோதரங்களே இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுருவினிடத்தில் கேட்டார். They asked Peter, men and brethren, what shall we do to receive this experience? பாப உணர்வு. So this is the conviction about sin. இனி அடுத்தது மனஸ்தாபம். Secondly is repentance, sorrow. அடுத்த வசனத்தில் இருக்க மனஸ்தாபம் என்ன? Is the next verse having about the 38th வசனத்தில் இல்ல 38th வசனத்தில் என்ன பேதுரு அவர்களை பார்த்து பிதா நீங்க பாப மன்னிப்புக்க இயேசுவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெறுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவி என்ற வரத்தை பெறுவீர்கள் என்று தான் வசனம். The next verse does not speak about repentance but the advice that Saint Peter gave them. பாப உணர்வு. So first you have a conviction of sin. Manastava. Nextly you must have a godly sorrow or repentance. Where is that verse? 2 Corinthians 7th adhigaram 10th vasanam. It is in 2 Corinthians chapter 7 and verse 10. Appo mudhalil apostle adalapettigal 2:37. So the first verse was in Acts 2:37. Adutha vasanam enga kadakkudhu? The next verse, where is it found? 2 Corinthians 7:10. It is in 2 Corinthians 7:10. Adhan devanu ketta dukkam. There we read about the godly sorrow. Pinbu manasthaba padugiradhukku idam kodamal. It does not make us to repent afterward. Endu vaasikkiram. We read like that. Appo paapa unarva manasthabam moondramathu arikkeidudal. So the third experience after andha vasanam conviction and repentance is confession. Vasanam enga irukku? Where is the reference? Neethimozhigal 28:13. It lies in Proverbs 28:13. Ungal paapangalai neengal marithal nee vaadvadaya maattirgal.
அவர்களை அறிக்கையிட்டால் விடுதலை பெறுவீர்கள். He that covereth his sin shall not prosper, but he that confesseth and forsaketh them shall have mercy. மேலும் ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் போது, also further reading 1 John chapter 1 verses 8 and 9, வஞ்சிக்கப்படாதிருங்கள், be not deceived, உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால், if you confess your sins, அவர்களை மன்னிக்க நான் உண்மையும் உத்தமமுள்ள தேவனாய் இருக்கிறேன். God is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. அப்போ அறிக்கையிடுவது வசனம் எங்க இருக்கு? So where is the verse about confession? மூன்று வசனம் மூன்று இடத்தில். So three verses are in three different places. கண்டா அடுத்தது திருப்பி கொடுக்குதல். Fourthly, restitution. அது எசக்கியேல் 33:14 வசனத்தில் வாசிக்கிறோம். It is there in Ezekiel chapter 33:14. ஏதாவது ஏமாற்றி வாங்கினது உண்டானால், if you have taken anything unjustly from someone, சத்தியமாக வாங்கினது உண்டானால், if you have received something as an unjust income, சக்கேயு திருப்பி கொடுத்தது போல, like Zacchaeus restored back, நீயும் திருப்பி கொடுக்க வேண்டும். You must also make restitution. நீங்கள் யாராவது திருப்பி கொடுக்க வேண்டிய பகுதிகள் இருந்தால் திருப்பி கொடுத்து கொள்ளுங்கள். If there is something that you have to make a restitution, you must do it. அது நாலாவது பகுதி. That is the fourth part. அஞ்சாவது பகுதி என்ன? What is the fifth part? உப்பரவாகுதல். Reconciliation. உப்பரவாகுதல். Reconciliation. அது எங்க வாசிக்கிறோம்? Where do we read? மத்தேயு 5:24-26 வசனங்கள். In Matthew chapter 5 verses 25, 26, 27. நீதிகரித்தல். Then justification. அது எங்க வாசிக்கிறோம்? Where do we read that? அது ரோமர் 4:4 கடைசி வசனம். Romans chapter 4 the last verse. அடுத்த பரிசுத்தமாக்கப்படுதல். Next sanctification. அது எங்க வாசிக்கிறோம்? Where do we read? 1 John 1:7. 1 John chapter 1 and verse 7. அப்ப பாருங்க ரட்சிப்பின் 7 படிகள். So four seven steps of salvation. மனம் திரும்புதல பெற வேண்டுமானால், in order to receive a true repentance, இது பாபத்தை குறித்து உணர்த்தப்பட வேண்டும். First of all, you must be convicted about that sin. இதெல்லாம் ஒவ்வொரு அனுபவங்கள். All these are different experiences. இந்த பேனா வந்து இவரோட நான் திருடி எடுத்துட்டேன். Suppose I have stolen this pen from him. Ivanna manasaachi kuttudu. Now my conscience is pricking me. You have stolen this pen. Pakkathile veetile manga ni thirudiyaach. You have stolen a mango from the neighborhood. Ee office il inda porula ni veetukku kondu poi irukkara. You have taken that material from the office to your house. Company irundhu yaarukku kekkam anda porula ni veetukku kondu poi irukkara. So when you were alone without anybody's permission, you took it home. Devanukku magiyum. Glory be to God. David என்ன செய்தார்? David, what did he do? அந்த சவுலினுடைய தோளினுடைய ஒரு பகுதி ஒரு அக்கிரம் முறித்தெடுத்தான். David cut a portion of Saul's mantle. 1 Samuel 24 வாசிக்கிறோம். We read about that in 1 Samuel 24. உடனே அவருடைய இருதயத்தில் குத்தப்பட்டது. Immediately his conscience was pricked. நீ மனம் திரும்ப வேண்டுமானால், so if you have to repent, விசுவாசித்தால் மட்டும் போதாது. It is not enough for you to believe. நீ பாபத்தை உணர் இது பாவம் 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 என்று ஒரு உணர்வு உனக்கு வர வேண்டும். So you must have a conviction that this is sin. இப்படி பேசினது பாவம். I spoke like that, that is sin. நான் தெரியாம செய்தது பாவம். What I did unknowingly is sin. சினிமா படத்தை பார்த்தது பாவம். Me watching that cinema is sin. நான் ரகசியமாக கொடுத்து வாங்கினது எல்லாம் பாவம். My secret transaction was sin. என்ற மனைவிக்கு தெரியாம நான் செய்தது எல்லாம் பாவம். Whatever I did without the knowledge of my wife. என்ற புருஷனுக்கு தெரியாம நான் செய்தது எல்லாம் பாவம். Or my husband is a sin. ஒரு உணர்வு உண்டாகணும். You must have a conviction. அப்படி உணர்த்தப்பட்ட உடனே, when you are convicted like that, நீ மனஸ்தாபப்படணும். You must repent. அதுக்காக நீ அழ வேண்டும். You must weep with a godly sorrow. நீ பின் அறிக்கை பண்ணணும். Then you must confess. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்புறம் நீ திருப்பி கொடுக்க வேண்டும். Then you must make a restitution. திருப்பி கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாவிட்டால், if you don't have anything to make a restitution, அந்த பாவம் செய்த சூழ்நிலையை நீ விளக்கமாக சொல்லி விளக்கப்படுத்த வேண்டும். You must clearly explain the situation in which you did that. பிரதர், நான் அப்படி பேசினது எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததுனால தான் பேசுறேன். Brother, because I had a doubt, I spoke like that. அதனால தான் நான் பேசினேன். Because of that only I spoke. எந்த சந்தேகத்தினால தான் நான் அப்படி பேசினேன். Because of my doubt I spoke like that. நீ காரியங்கள் விளக்க வேண்டும். You must make an explanation of things. சும்மா மொட்டையாக போய் பிரதர் மன்னிச்சிடுங்க. You must not say, brother, forgive me. அவசரம் எதுக்கு மன்னிக்கணும்? Why should I forgive? மன்னிச்சேன் சொல்லுங்க. Say I forgive you. அப்ப மன்னிச்சேன். Yes, I forgive you. சரியாகுமா? Is this okay? சரியாகுமா? Is this okay? தேவனுக்கு மகிமை. Glory be to God. அந்த காரியத்தை நீ விளக்கி சொல்ல வேண்டும். You must explain that thing. வசனங்கள் உண்டு. There are verses to prove this. அப்படி நீ செய்தால், if you do that, இந்த அஞ்சு காரியம் அஞ்சு அனுபவம் உனக்கு இருந்தால், if you have these five experiences, எத்தனை நாள் இருக்கணும்? How long that must remain? மரணம் வரைக்கும். Till death. மரணம் வரைக்கும். Till death.
நீ ரட்சிக்கப்பட்டது 10 வயசில் ஆயிருக்கலாம். You might have been saved at the age of 10. இப்போ உனக்கு 80ஓ 70ஓ 60ஓ 40ஓ வயசு இருக்கலாம். Now you might be 40 or 70 or 80. 4 8 என்ற சின்ன கிளாஸில் படித்தோம். We studied in a young age that 4 plus 4 is 8. ஆனா மரணம் வரைக்கும் என்ன சொல்லணும்? 4 4. But till death, what do we say? 4 plus 4 is? என்ன சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்லுங்க. நான் ஒரு பையனை கூப்பிட்டேன். I called a boy. 4 4 எத்தனை? 4 plus 4 how much? அவன் முதல்ல சொன்னான் 8. He said first 8. நான் கொஞ்சம் மிரட்டி, டேய் ஒழுங்க பேசணும். Hey, say properly. 8 கிட்ட எல்லாம் சொல்லாதே. 4 4 எத்தனை? Again I asked 4 plus 4 how much? அவன் சொன்னான் 7. Was a 7. மறுபடியும் சொன்னேன். Again I scolded him. 9. Then he said 4 plus 4 is 9. இது இவன் வளர்ந்த பையன். He is a grown up boy. இன்னொரு சின்ன பையனை பார்த்துட்டே இருந்தான். A small boy was looking at this. அவன் ஓடி வந்தான். He came running. Pastor, அந்த கேள்வி என்கிட்ட கொஞ்சம் கேளுங்க. Pastor, ask that question to me. நீ சொல்லுமா? You tell. Hey, பெரிய பையன் சொல்லவே இல்ல. நீ எப்படி சொல்ல போற? This big boy is not telling. How are you going to tell? அவன் பைத்தியக்காரன். He is a mad pastor. அப்ப நீ சொல்லு 4 4 எத்தனை? Now you tell 4 plus 4 how much? 8. 8. ஏய் ஒழுங்கா பேசு. Tell properly. பாஸ்டர் நான் ஒழுங்கா தான் பேசுறேன். அவனை ஏமாற்று இது போல என்ன ஏமாற்றலாம் என்று நினைக்காதீங்க. பாஸ்டர் I am speaking rightly only. You don't think that you can cheat me as you did him. அவனுக்கு 4 4 8 என்றதில் உறுதி. Because he was assured that 4 plus 4 is 8. இதே போல உபதேசத்தில் நாம் உறுதியாயிருக்கணும். Likewise we must be firm about the doctrine. அசையக்கூடாது. We must not be moved. ஸ்திரமாயிருக்கணும். We must be steadfast. கொலோசியர் 1:22-23. In Colossians chapter 1 verses 22 and 23. கேட்ட நம்பிக்கையை விட்டு அசையாமல் உறுதியாக ஸ்திரமாக நிற்பீர்களானால் அப்படியாகும். It shall be for you if you remain steadfastly without being moved from the hope that is through the gospel. ஈ அஞ்ச அனுபவம் இது முக்கியமான விஷயம். This is an important thing. இது நீங்கள் மறந்ததினால்தான். Because you have forgotten this, you are committing sin. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்றீங்க. You say that you have been saved. அனுபவம் எங்கே? Where is the experience? நான் இப்ப தண்ணி குடித்தால், suppose I drink water. எனக்கு ஒரு அனுபவம் உண்டாச்சு. என்ன அனுபவம்? I have an experience. சொல்லுங்க. என்ன நாவில் வறண்டு இருந்தது இப்ப கொஞ்சம் மாறியாச்சு. I was having a thirst, now it is changed. My thirst has changed. நாம் குளிச்சால் நமக்கு ஒரு அனுபவம். என்ன? If we have a bath, we have an experience. சாப்பிட்டால் ஒரு அனுபவம். If we have a food, it is an experience. பசி மாறிவிடும். My hunger is removed. செருப்பு போட்டால் நடந்தால் ஒரு அனுபவம். If I wear my slippers and walk, I have an experience. கல்லு முள்ளும் காலில் குத்தாது. The thorns and the stones will not prick. எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம். So behind everything there is an experience. அனுபவம் இல்லாதது எழுச்சி தான். Without experience it is mere emotion. அனுபவம் உள்ளது தான் ஜீவியம். So life is something which is experience. சொல்லுங்க அனுபவம் உள்ளது ஜீவியம். சத்தமா சொல்லுங்க அனுபவம் உள்ளது ஜீவியம். அனுபவம் இல்லாதது எழுச்சி இமோஷன். அனுபவம் இல்லாததான் இமோஷன். That which is without experience is mere emotion. இமோஷனுக்கு விடுதலை இல்ல. In emotion you don't have a deliverance. இமோஷனுக்கு சமாதானம் இல்ல. In emotion you will not have peace. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்ப இந்த அஞ்சு அனுபவம் ஒன்னு பாப உணர்வு. You must have these five experiences. எந்த காலத்திலும் in all the time பாபம் செய்தாலும் what if, even if you commit a small sin இது பாபம் 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 என்ற உணர்வு உண்டாகும். You will have a conviction that it is sin. இரண்டாவது நீ மனஸ்தாபப்படுவாய். Secondly you will repent for that. அறிக்கையிடுவாய். Thirdly you will confess. நாலாவது விளக்கமாக பேசுவாய். Fourthly you will explain it. அஞ்சாவது நீ உப்புரவாகுவாய். Fifthly you will be reconciled. அப்படி செய்தால் if you do that உன்ற பாவங்களை எல்லாம் தேவன் மன்னித்து உன்னை நீதிமானாக மாற்றுவார். God will forgive all your sins and will make you righteous. நீதிமான் என்று சொன்னால் righteous means இப்ப இந்த பேப்பர் this paper நிறைய ஹோல்ஸ் இருக்கும் என்று வெச்சுக்கொள்ளுங்க. Suppose it has many holes. நிறைய ஹோல்ஸ் many holes. அப்ப நீதிமானானால் if you are a righteous person ஒரு ஹோல்ஸும் இல்லாமல் தேவன் சுத்த பேப்பராக மாற்றிவிடும். God is making this paper without any holes, a clean paper. அதான் நீதிமான் அர்த்தம். That is the meaning of being made righteous. வசனங்கள் உண்டு நேரம் இல்ல. There are verses to prove this, no time. அப்ப ஹோல்ஸ் எல்லாம் மாற்றி now the holes have been removed. என்ன நீதிமானாக மாற்றும். It is the God has made you righteous. அந்த நீதியை பாதுகாக்கும்படியாக to preserve that righteousness. ஏழாவது பரிசுத்தமாக்கப்படுதல். God is sanctifying you.
பரிசுத்தம் என்று சொன்னால் வேறுபட்டு ஜீவிக்கிற ஜீவியம். Sanctification means a life of separation. நீ ஏற்கனவே செய்த பாபத்தை செய்யாத படிக்க இனி நான் பேச மாட்டேன், இனி நான் போக மாட்டேன், இனி நான் சினிமாவை பார்க்க மாட்டேன், இனி நான் அப்படி செய்ய மாட்டேன், என் மனைவிக்கு தெரியாமல் நான் ஒன்று செய்ய மாட்டேன், என் புருஷனுக்கு தெரியாமல் நான் ஒன்று செய்ய மாட்டேன், எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போவேன். அந்த தீர்மானத்தில் நீ எப்போதும் காணப்பட வேண்டும், அதுதான் பரிசுத்தமாக்கப்படுது. So you must separate yourself from certain things to maintain that sanctification. Say that I will not go there, I will not see movies, I will not do anything because the knowledge of my husband or wife. நீ அஞ்ச அனுபவத்தில் இருந்தால் தேவன் உன்னை நீதீகரிப்பார். If you maintain these five experiences, God will justify you. இந்த அனுபவத்தை நீ பாதுகாத்தால், if you maintain that experience of justification, நீ பரிசுத்தவான், you are a saint, நீ எடுத்துக்கொள்ளப்படும், you will be caught up. அப்படிப்பட்டவர்களுக்காக இயேசு மகிமையில் வெளிப்பட போகிறார். Jesus is going to come for them. நாம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? Shall we all surrender ourselves? நாம் எல்லாரும் வந்து எழும்பி நிற்போமா? Shall we all stand up? ஒரே ஒரு நிமிடம் மட்டும்தான். 1 minute. போட்டனே ஜெபித்து கூட்டத்தை முடிக்க போறோம். We are going to pray and finish the meeting. ஒரு 10-15 நிமிஷம் முன்னுக்கு வந்து விட்டோம். We have crossed 10 or 15 minutes. Glory be to God. எல்லாரும் ஒன்னு ஒப்பு கொடுங்க. Shall we all surrender ourselves? இந்த அஞ்சு அனுபவத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். Preserve these five experiences. ஞான உபதேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். Preserve the experience of எல்லா உபதேசத்தின்படி ஜீவிக்க ஒப்பு கொடுங்கள். Surrender yourself to live by all the doctrines. இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்படும் போது, when Jesus shall appear in glory, அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோமா? Let us be prepared to meet him in glory. இதோ நான் சீக்கிரமாக வர போகிறேன். Behold, I am going to come quickly. அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோமாக. Let's prepare to meet him. ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராதே. பாடல்களுக்காக சாட்சிக்காக ஆவி நிரம்பி தேவனை துதிக்க தந்த கிருபைக்காக சோத்ரம் பண்ணுவோம். தேவன் வெளிப்படுத்திய சத்திய வசனங்களுக்காக சோத்ரம் பண்ணுவோம். மகிமையில் வெளிப்படும் போது நாம் எல்லோரும் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டவரை சந்திக்க வேண்டும், அதற்காக சோத்ரம் பண்ணுவோம். Loving gracious Father, we do praise you, thank you Lord from the depth of our heart. We are grateful to you Lord Savior that you have come among us this morning and blessed us through the holy word. So we praise you and thank you Lord. Ever since we started our convention, O Lord Savior, from the first day till today, in every meeting, Lord, thou spoke to us different ways through the holy word for our spiritual edification. So we praise you and thank you, Lord. And especially we are grateful to thee, O Lord. Thou opened the way for us that we should keep the convention, Lord Savior, as before without any hindrance. So we praise you and thank you, Lord Jesus. Lord, we have heard about the church for which you are coming very soon, O Lord Jesus. It was in thy mind even before the foundation of the world, O Lord Jesus. But Lord, to bring it into our knowledge, to bring it into our Lord wisdom and understanding, thou came down from heaven upon this earth, O Lord Savior Jesus,
and Lord Jesus have revealed the deeper truths, Lord Savior. Hallelujah. Not only that, Lord Jesus, thou appointed the consecrated servants of God in the church, so that, Lord, through thy saints, Lord Jesus, the deeper truths, the doctrines, and also, Lord Savior, the commandments and instructions, O Lord, which are needful for the church in order to become perfect, to meet the Lord when He comes, when you will come in the mid-sky, O Lord. The Savior, Lord, we praise you and thank you. We shall not be only hearers of the word of God, but we must be doers of the word of God, so that, Lord, our life and ministry become a great blessing in the coming days, Lord, the churches where we are serving thee, O Lord, and also among whom we serve our believers also, Lord Jesus. O Lord, thank you for the anointing. Thank you for the wisdom. Thank you for the revelation which thou given to thy servant, O Lord Savior, to deliver thy counsel this morning, O Lord Jesus. Hallelujah, hallelujah. Lord Savior, once we were far from thee, O Lord, but Lord Jesus, by thy precious blood, thou hast saved us, O Lord, and thou given us heart to be in the waters of baptism, and thou filled us also with the Holy Spirit, O Lord Savior, so that we may led by the Holy Spirit and mortify the deeds of the body, and also, Lord, go from victory to victory in order to meet thee when thou shalt come, O Lord. Very soon the trumpet will be sound in the mid-sky, Lord Jesus, and those who are ardently waiting for thee, O Lord, they will be, Lord, raptured. They will be, Lord, taken away from this earth to meet thee, Lord Savior, and be with thee, Lord, for in eternity, forever and ever, O Lord Savior, the church for which thou gave thy precious blood, O Lord, that is Zion and New Jerusalem, O Lord. Not only that, Savior Jesus, thou have gone to prepare a place for us, that is Zion and New Jerusalem. Very soon thou shalt build up Zion and appear in thy glory, O Lord. That day is fast approaching. Therefore, Lord Savior, help us that we should remain as a precious fruits, O Lord, in thy sight, O Lord, because thou art coming to take the precious fruits from this earth, O Lord Jesus, and also those are not saved so far, Lord, they should also be saved, Lord, in this day, do the work of salvation among those people, those are still far from thee, O Lord, send a great revival throughout, Lord, in Tamil Nadu state, O Lord, through this convention, glorify thy name, we do ask this prayer in Jesus' name. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பு நம்ம அனைவரோடும் விசேஷமாக தேவ சமூகத்தில் வந்த தெய்வீக ஆசீர்வாதங்கள் விடுதலையே பெற்ற எல்லா தேவ ஜனங்களோடும் கூட இன்று முதல் கொண்டு என்றென்றைக்கும் இருப்பதாக முன்னலேலிய சத்தமாக சொல்லுங்கள்.